ஸ்டேஷன் தகவல் சொன்னதா? ஆமா சார். நீங்க எப்ப பாத்தீங்க? எங்க கம்பெனி சார்பா கிரீன் ஃபோக்கஸ்ங்கற திட்டத்துல ஏரியாவுக்கு 50 மரக்கன்னு நடறோம் சார். அதுக்காக காலையில பள்ளம் தோண்டனப்ப ஒரு கை மட்டும் தெரிஞ்சது. பதறி போய் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தோம். ஐ சி. இறந்து போனது சீன பொண்ணோட பாடி மாதிரி தெரியும். சீன பொண்ணா? எஸ் சார். பாடியை பார்த்தா இன்சிடென்ட் நடந்து 10-15 நாள் இருக்கும் சார். குறிய கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணுங்க. என்ன சார் அது? செத்து போனது சீன பொண்ணு. அவ பாடி கிட்ட காசு சொம்பு. காம்பினேஷனே சந்தேகமா இருக்குல்ல. இவனுக்கு தான் சர்வேஸ்வரனோட கையாளுங்க. ரொம்ப சத்தம் கொடுத்தானே அவன் தான் ஆறாரு. இதோ பக்கத்துல நிக்கிறான் பாரு, அவன் தான் தண்டபாணி. இந்த பக்கம் நிக்கிறான் பாரு, அவன் தான் செல்வம். நாம சர்வேஸ்வரனை போட போறது தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க இங்க வந்திருக்கானுங்க. முதல்ல இவனுங்களை போடுவேன். சண்டை மாறுதம் எங்க சர்வேஸ்வரன், சண்டை மாறுதம். சாய்க்க நினைச்சா சாஞ்சிருவீங்க. முதல்ல நீங்க உங்களை காப்பாத்த முடியுதான் பாருங்க. ஓம் சர்வ சத்ருநாசாய வித்மஹே மஹாவீராய தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதயா. நான் எதிரிகளை அணைச்சு போய் பழக்கம் இல்ல, அழிச்சு தான் பழக்கம். ராமாயணத்துல வர்ற வாளியை கூட மறைஞ்சிருந்து தாக்கலாம், ஆனா அந்த சர்வேஸ்வரனை அப்படி கூட அழிக்க முடியாதுனே. இந்த மாணிக்கவேலுக்கு நேரம் வரும், காத்திருப்போம். என்ன தேய்ச்சு குளிடானா? காலையிலேயே குளிச்சிட்டு ஊர சுத்தி ஓடுறியா? ஊத்துக்கடா என்னைய மாத்தியா? மனுஷனுக்கு தேவை ஆயுள், அந்த ஆயுளுக்கு தேவை ஆயுள். தப்ப முடியாது பாப்பல. ஏண்டா மாமா என்ன சொன்னேன்? ஏண்டா மாமான்னு சொன்னேன். அதானே எனக்கு தேவையில்லாம மரியாதை கொடுத்துட்டு பயந்துட்டப்பா. ஏண்டா தண்ட சோறு வீணா போன வெறும் பயில. தாய் மாமன்ற பேர்ல சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்கார மாட்டினா இப்படி அடா கதற கதற கற்பழிப்பீங்க. ஊத்துங்கடா என்னைய. Come on.
என்ன தெரிஞ்சுக்காம டிமி கொடுத்து இந்த பக்கம் போயிருக்காரு. நீங்க எப்படி போய் அப்பங்க நான் அந்த பக்கம் வரேன். கேளுங்க மாமா, ஓடாதீங்க மாமா. நீங்களே எடுக்க அப்பா வா. இப்ப போய் சந்தேகம் பண்றேன் அப்பா. இந்த காமெடி எல்லாம் போயிட்டு இருக்காரு. பேசாம வந்து எண்ணெய் தேய்க்கறீங்க. மாப்ள இத போய் எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க போங்க. நீல ஒரு தங்கச்சி அடி. வேடா வேடா மாமா மாமா பாடிக்கிட்டாரு. என்ன சூர்யா என்ன தாத்தா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. லெட்டரா? எனக்கா? இத நானும் பிரிச்சு பார்த்தேன், ஆனா எதுவுமே புரியல பாருங்க. ஏய் லூஸ், என்னப்பா காராச்சேவை கட் பண்ணி கம்போஸ் பண்ணிருக்காங்க. படிக்க தெரிஞ்ச மாதிரி பாக்குறது. கொண்டா. ஓஹோ சுங் சிங் சாங் சைனாகர் என் ஃப்ரெண்டு, நம்ம மாமா மாதிரி லூசு பையன். எப்ப பார்த்தாலும் கவிதை எழுதி அனுப்பிச்சுட்டு இருப்பான். வேற வேலைத்த பையன். சைனீஸா? சைனீஸ் எனக்கு நல்லா தெரியுமே, நான் சூப்பரா படிச்சிருப்பேன். நான் ஹிந்தி நினைச்சு விட்டுட்டப்பா. சார், ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் மிஸ்டர் லாரன்ஸ். பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் திரிவேதி. ஹலோ சார். என்ன மிஸ்டர் லாரன்ஸ், சீனக்காரி என்ன சொல்றா, மரணம் எப்படி? சாரி சார், அவ சீனக்காரியே இல்ல, அவ ஒரு இந்திய பெண். பாதி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் அவ சீன பெண்ணே இல்லைன்னு தெரிய வந்தது. எப்படி? அந்த பொண்ணோட பாடி டீகம்போஸ் ஆன அளவுக்கு முகம் டீகம்போஸ் ஆகல. காரணம் சைலாஸ்டிக் ஜெல்ங்கற செயற்கை சதை. இறந்து போனது ஒரு இந்திய பெண் சார். சைலாஸ்டிக் ஜெல் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா சைனா பெண் முகமா மாத்திருக்கணும். முகத்துல பெரும்பகுதி செயற்கை சதைங்கறதால அது மண்ணால அரிக்கப்படல. போஸ்ட்மார்ட்டம் நடந்தப்போ எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸ். ப்ளீஸ் ஹேவ் எ லுக் சார். ஸ்கல் இறந்து போன பொண்ணோடது. ஒரு முகத்தோட எலும்பு அமைப்புகளை வச்சுக்கிட்டு இறந்தது ஆணா அல்லது பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். அதே போல பயோமெட்ரிக் சோதனை மூலமா இறந்து போனது இந்திய பெண்ணா சீன பெண்ணா அல்லது வேற எந்த நாட்டு பெண்ணனு கூட கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க சார். வாட் அபௌட் தி காசி சொம்பு? இத பாருங்க, இந்த காசி சொம்போட மூடி என்ன கலர்ல தெரியுது? கிரே கலர். இப்போ பச்சை நிறத்துல இருக்கு. இப்போ ரெட் கலர். எஸ், ஒரு பச்சோந்தி மாதிரி நிறமாறக்கூடிய அந்த செம்போட மேல்மூடி ஒரு வித்தியாசமான கலவையோட கூடிய உலோகத்தால செய்யப்பட்டிருக்கணும். வெளியே இவ்வளவு பாதுகாப்பா செய்யப்பட்டிருக்கிற அந்த காசி சொம்புக்குள்ள ஒரு விபரீதமான அபாயகரமான பொருள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சொம்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல லுக், உள்ள செவ்வக வடிவத்துல ஒரு பொருள் மறந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரே வழி இங்க டெல்லியில இருக்கிற நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேர் எலிமெண்ட்க்கு அனுப்பணும். இந்த சொம்ப அங்க ஸ்கேன் பண்ணா அதோட மொத்த ஜாதகமும் வெளிவரும். பூவோடு நாறு சேர்ந்த நாருக்கு தான் பெருமை, உங்களோடு நாங்க இருந்த எங்களுக்கு பெருமை. கும்பகோணம் ஊரு சுத்தி ஐயாவுக்கு பவரு. பூவோடு நாறு சேர்ந்த நாருக்கு தான் பெருமை, உங்களோடு நாங்க இருந்த எங்களுக்கு பெருமை. என்னையா பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? என்னமோ லாலிபாப்பெல்லாம் சாப்பிட்றாரு. பேசாம இரு, அவர் டெய்லி சாப்பிடுவார். எனக்குப்பா இவன் பேரு மயில, தூரத்து சொந்தம். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன வேலை தெரியும்? பிரமாதமா சமையல் பண்ணுவேன். அதுக்குதான் குப்பை இருக்கானே. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பாப்பேன். அதுக்குதான் ஆதவ இருக்கானே. அந்த வேலையை உனக்கு கொடுத்துட்டா அவன் ரோட்ல பிச்சை எடுப்பா. கும்பிடியா? கும்பிடுறேன். வா செல்வம், தாசில்தார் சமாதானம் ஆயிட்டாரா? பேசி பார்த்தேன். அப்ப அவரை பார்க்கணும், ஏற்பாடு பண்ண.
கொடுமையான அரசு அலுவலர். ஆத்து மணல் அள்ளி பணம் சம்பாதிக்க அது என்ன சர்வேஸ்வரர் அப்பா வீட்டு சொத்தா? பழைய தாசில்தார் வேணா உயிருக்கு பயந்து போய் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். என்னால அளவு பண்ண முடியாது. நேர்மையானவங்களுக்கு இது காலையில் தாசில்தார் சார். உன்னை கொல்லணும்னா உன்னை சுட்டு கொல்லலாம், இல்ல கத்தியால கழுத்தெடுத்து கொல்லலாம், அதுவும் இல்லனா தூக்குல தொங்க விட்டு கொல்லலாம். ஆனா நீ அப்படி சாக போறதில்ல. விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்ப எளிய வச்சு சோதனை பண்ணுவாங்க, அதே மாதிரி நான் உன்னை வச்சு ஆராய்ச்சி பண்ண போறேன். எக்ஸ்பெரிமெண்ட். நீ சாகரத்துக்கு முன்னாடி யார் யார் என்ன நினைக்கிறோமோ எல்லாரையும் நினைச்சு பார்த்துக்க. கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிருக்கற அது என்ன முகத்துல மைதா மாவு? மைதா மாவு இல்லையா, பவுடர். இன்னைக்கு செல்வ சாரோட பர்த்டே பார்ட்டி இல்லையா, அதனால மேக்கப் எல்லாம் போட்டு ஃபுல் ஃபார்ம்ல ரெடியா இருக்கறேன். ஐயா கூட சொன்னாரு. சொன்னாரா? நானே நீ நம்ம மயிலே நம்ம மயிலே இவங்க எல்லாம் யாரும் வர வேண்டாம்னு பாடகரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டாரு. வாட், விட்டுட்டு போயிட்டாரா? Thank you.
வாங்க திருமலை. என்ன சார் திடீர்னு வர சொன்னீங்க? கும்பகோணத்தில் தினசரி வன்முறை நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் சர்வேஸ்வரன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். சர்வேஸ்வரனுக்கு கீழே மூணு பேர். இவங்களை அடக்கணும்னா ஒரே ஒரு நாள் சர்வேஸ்வரனை தூக்கி உள்ள வைக்கணும். அப்போதான் கும்பகோணத்தில் இருக்கிற சின்ன சின்ன ரவுடிங்களுக்கு போலீஸ்னா ஒரு பயம் வரும். அதை உங்களால் தான் செய்ய முடியும் சார். அவர் அரெஸ்ட் பண்ணுறதோ உள்ள தூக்கி வைக்கிறதோ பெரிய விஷயமே இல்லை. பட் சான்சஸ் ரொம்ப கம்மி சார். வாட்? இது வரைக்கும் அவர் மேலே எந்த எஃப்ஐஆரும் பதிவாகலை. ஏன்னா சர்வேஸ்வரனா பயம். எதை வச்சு சார் அரெஸ்ட் பண்ணுறது? வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்வீங்க. சார் சார். ஹலோ, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பாக இருக்கேன். அப்புறம் செக்அப்கெல்லாம் கரெக்டாக போறியா? எல்லாம் கரெக்டாக போயிட்டு தாங்க இருக்கேன். அது ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மாமா. என்ன கும்பகோணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அட போங்க மாமா. ஒழுங்கா ஒரு இடத்துல வர்க் பண்ண விட மாட்டாங்களா? எந்த ஊர்ல இருந்தானம்மா? பாக்குற வேலையை ஒழுங்கா பார்க்கணும் அவ்வளவுதான். சரி விடுங்க. வலகாப்புக்கு கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். சரியா? அண்ணே, ஏன் இப்படி வேர்த்து உருவத்து போயிருக்கு? அந்த சர்வேஸ்வரன் எனக்கு 4 தேதி குடிச்சிட்டானா? என்ன சொல்றீங்க? 6 மணிக்கெல்லாம் சர்வேஸ்வர உத்தரவுப்படி அந்த RR-ஐ போட்டு தள்ள போறானோ. அதனாலதான் இங்க சுத்தி நம்ம ஆளுங்களை நிக்க வச்சிருக்க. ஒரு பய இவங்களை மீறி உள்ள நுழையவே முடியாது. அந்த RR தான் லைன்ல வரா. ஸ்பீக்கர்ல பொண்ணு. டேய் மாணிக்கவேல், இப்ப 5:50. இன்னும் 10 நிமிஷம் தான். இந்த பூமியுடைய காத்த நீ சுவாசிக்க போறது. ஏ RR, எங்க அண்ணன் உடம்புல ஒட்டி இருக்க தூசிய கூட உன்னால தட்ட முடியாதுடா. இந்த பிரச்சனை உங்க அண்ணன் மாணிக்க வேலுக்கும் எங்க ஐயா சர்வேஸ்வரனுக்கும் தான். நீ சின்ன பய தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. 6 மணிக்கு மேல உங்க அண்ணன் 1 நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டான். சரி வாடா பாக்கலாம். வாட நீ முதல்ல. செல்வம் வண்டியில ஏறு. எல்லாரும் அலர்ட்டா இருக்கா? இனிமே இந்த ஆளுங்களுக்கு புறா நான் தான் தலைவன். பேசினபடி 2 கோடி ரூபாய் வண்டியில வை. செல்வா, ஆத்து மணல அல்லாலும் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் எல்லாத்திலையும் பங்கு கேட்டா இதுதான் முடிவு. ₹2 கோடி கொடுத்து கூட பிறந்த ஒன்ன விலைக்கு வாங்கும் போது உங்க ஆளுங்களையும் நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன். உன்னை விட்டு வச்சா என்ன கொல்ல மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? சித்தப்பா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பிரயோஜனம் இல்லடா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? அந்த RR உங்க அப்பாவையும் என்னையும் கட்டி விடுங்க. எப்படி? ஐயோ வாட்ச் வெரி நைஸ். என்ன பாத்துட்டு எல்லாரும் கட்டிக்கீங்க? ஐயா எனக்கு ஒரு ரோலெக்ஸ். கட்டி கட்டி கட்டி. உனக்கு என்ன? ஐயா எனக்கு ஒரு டைட்டன் கட்டுங்க. ஐயா நான் கிராமத்தா, எனக்கு HMT போதும். கட்டி கட்டுங்க. ஐயோ சமையல் என்ன? என்னையா எல்லாரும் முட்டையை கட்டிக்கிட்டு சின்ன பிள்ளை தரமா இருக்கு. வாட்ச் கட்டிக்க சொல்றாரு புரியல. இன்னைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை. ஏதோ தகவல் வந்துருச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மாணிக்கவேல் கிட்ட சமாதானம் பேசிட்டோம். சொல்லல சொன்னபடி செய்வதில் தான் சூர புலி. யாரு சூரனைய தோற்கடிச்ச ஈஸ்வரன் பேரு? அவ போயிட்டான் மன்னா. ஐயா ரவி. ஐயா நீங்க ஒரு வாட்ச் கட்டிக்கீங்க. சரிங்க ஐயா. ஏற்கனவே சர்ச் பண்ண இடத்துல என்ன சார் கிடைக்க போகுது? இன்னைக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது டிரைவிங் லைசென்ஸ் மார்க் இருக்கு சார். இதுல நேமுக்கு மடி பாத்தீங்கன்னா பி னு, டிரைவிங் லைசென்ஸ் நம்பருக்கு மடி பாத்தீங்கன்னா பி ஒய் னு இருக்கு. போட்டோ கூட அரிக்கப்பட்டிருக்கு சார். தெளிவே இல்லாத இந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி சார் நம்ம கொலையாளியை ட்ரேஸ் பண்ண போறோம்?
ஃபாரன்சிக் இமேஜிங் கிரைம் சீன் ஃபோட்டோகிராஃபி. அந்த டிக்ஷனரியில் அல்ட்ரா இன்ட்ராக்டிவ் கேமரான்னு ஒன்று இருக்குது. அந்த கேமரா மூலமாக அழிக்கப்பட்ட எண்களை மறுபடியும் ஸ்கேன் செஞ்சு கொண்டு வர முடியும். லாரன்ஸ், இந்த லைசன்ஸை டிக்ஷனரி லேபுக்கு உடனே எடுத்துகிட்டு போ. ஷியர். வீட்டில் ஒரு பொருளை வச்சா வெச்ச இடத்துல இருக்கா பாரு. என்னடா மாமா அது? காஞ்ச பூவு, முடியோட சீப்பு, தேஞ்சு போன ரப்பர் வளையல், ஸ்டிக்கர் பொட்டு, இதெல்லாம் லவ் ப்ராப்பர்ட்டிஸ் தானே மாமா? காதலன் படத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். அட, இதுனடா மாமா? கவிதை. என் புறவாசல் தேவதைகளே, உன் ஒரு பார்வை தேவையே. நீ வந்தால் நடுஹாலும் நாடுவால் ஆகும். அடுப்படியில் நீ புகைந்தால் என் இதயம் இருமும். சுருங்கும். கழுத வச்சிருப்போமா? ஒரு வாரமா கொண்ட போட முடியாம மண்ட காஞ்சிட்டு தெரியற நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? கோரங்கு கோரங்கு வந்து சேர்ந்துருக்கு. ஐயா உங்களை பெரிய ஐயா பாத்திரப்படாது பாத்திரப்படாது பாத்திரப்படாது. என்ற செருப்பு எப்படி இங்க வந்துச்சு? ஒரு வாரமா செருப்ப காணும் செருப்ப காணும் தேடிட்டு இருக்க நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. ஏண்டா மாமா ரெண்டு? ஒன்னு மிஸ் ஆனாலும் உன்ன மிஸ் ஆகிக்கலான்னு பார்த்தேன். பாருமா, அந்த காலத்துல பணம் இல்லாம கஷ்டப்பட்டமே இன்னைக்கு தானா வந்து குவிதுமா? அன்னைக்கு மட்டும் இந்த பணம் இருந்திருந்தா. என்னடா பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து அதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம்டா. சிவகாமி, புள்ள முகமே வாடி போச்சு. இப்ப போச்சுங்களே பிள்ளைங்க, அதுக படிக்கிற கான்வென்ட்லதான் நம்ம கிட்ட பூ வாங்க வர ஐயப்ப வாத்தியார், அவரும் இங்கதான் வேலை செய்யறாரு. அவரை போய் பாரு சிவகாமி. வணக்கம்ப்பா. சொல்லுங்கம்மா. ஐயப்பன் வாத்தியாரை பார்க்கணும். அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா, ரெண்டு நாள் லீவு போட்டிருக்காரு. என்ன விஷயம்? என் பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கணும்யா. உன் புள்ள இந்த ஸ்கூலில் படிக்கணுமா? ஏய் ராமு. சார், அங்கே என்ன பிரச்சனை? ஐயா தான் பெரிய வாத்தியாரா? ஐயா தம்பி 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 நில்லுமா நில்லுமா அம்மா உன்னை கேளுமா அம்மா நில்லுமா அம்மா உன்னை கேளுமா வணக்கம்யா. என் பையன் உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துங்க ஐயா. அவன் இங்கிலீஷ்லாம் பேசணும்னு ஆசைப்படுறான். என்ன வேலை பார்க்குறேன்? பூயா வாரம்யா. வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்கா? ஐயா இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணும்னா வீட்டுக்கு பின்னால் பணத்தோட்டம் இருக்கணும். இந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? புக்ஸ் வாங்கணும்னா எவ்வளவு பில்லு வரும்னு தெரியுமா? உங்களுக்கு தான் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்கே, அப்புறம் ஏன் எங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. பேசுறேன்.
அந்த பள்ளி கூட நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு. பணம் வேணும்டா, பணம் இருந்தது எல்லாம். பெரிய கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆசைப்பட்டேன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன். அங்கே கிடைச்ச ஆர்ஆர் தண்டபாணி நட்புக்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறமா, அந்த பணம் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தில் நம்பர் ஒன் பணக்கார ஆகிற வரைக்கும் சம்பாதிப்பமா. என்ன படிப்பு, பெரிய படிப்பு. இன்னைக்கு என் நண்பர் ஆர்ஆர் மூலமா 10 பள்ளிக்கூட 16 காலேஜ் கட்டிருக்கமா. ஒரு படவை இல்லாம கஷ்டப்பட்டியே, இன்னைக்கு தண்டபாணி மூலமா 7 ஜவுளி கடல் கட்டிருக்கேன். ஐயா வணக்கம். நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். ஒரு மரியாதைக்காக உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தப்பான காரியங்களை, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் அந்த ஊரில் டியூட்டி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். மரியாதை நிமித்தமாக ஐயாவை பார்க்க வந்த உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, நீ கிளம்பலாம். சரிங்க ஐயா. ஆனால் ஒன்று, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. உங்களுக்கு எதிராக எந்த கேஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு கேஸை என்னால் உருவாக்க முடியும். வரங்க. திருமலை, நான் எதிர்ப்புக்குள்ளே வளர்ந்தவன். அதனால் என்னை யார் எதிர்த்தாலும் எனக்கு கோபம் வராது. டிஜிபியே உன்னை டைரக்டாக அப்பாயிண்ட் பண்ணார், எனக்கு தெரியும். உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க. என்னடா மாமா, எங்க கிளம்பிட்ட? எங்கடா காணும்னு பார்த்தா வந்துட்டியா? தம் அடிக்க தானே போற? குட்டம் கண்டு பிடிக்கிறது உங்க குளத்துள்ள ஐயா. சரி, பார்த்ததான் பார்த்துட்டேன் மாமா. இதை ஃபுல்லாக அடிச்சு பிடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பெருசுக்கு யாராவது வந்தா நீ தான் எனக்கு சிக்னல் கொடுக்கணும். எப்படி? இந்த சிலிண்டர் வந்தா ஒரு பழத்தோட பேர் சொல்லு, இந்த சிலிண்டர் வந்தா ஒரு நிறத்தோட பேர் சொல்லு. மாமா, இந்த பக்கம் வந்தா நான் பாத்துக்கிறேன். என்னமா அங்க பாரு, ஆரஞ்சு பழமா? அந்த ஆரஞ்சு இல்ல, இந்த ஆரஞ்சு. எந்த ஆரஞ்சு? நிறைய என்ன தைரியம், சின்ன கேப் கொடுங்க மாமா. நானும் இது வந்து நான் வரல. நீ வரலன்னு போ. வா மாப்பிள்ள, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். என் மகாவே வரல, அப்புறம் நீ எதுக்குடா மாமா? இந்த பணம் பத்திரம். சார், மணி என்ன சார்? என்ன தம்பி, பணத்தை பஜிட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாதீங்க, நேராக நமைச்சி ரைஸ் மில் போங்க. ஓனை நமைச்சியை பாருங்கள், உங்கள் பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். வணக்கங்க. ஆ, அது வந்து சத்தம் விடாமல் அடிக்கடா. என்னப்பா ஐயா, நமைச்சி ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு? நேற்று எம்எல்ஏ வீட்டில் பார்த்து வேலை கேட்டிருந்தா இங்கே வந்து பார்க்க சொன்னார். டேய் ஐயா, ஃபுல்லாக செக் பண்ணு. ஒன்றும் இல்லையா? ஆ, சரி சரி, அந்த பெஞ்சில் போய் உட்காரு.
ஐயா வந்துட்டார். வணக்கம் ஐயா. நான் கனகப்பிள்ள. காலையில இருந்து வேலை எல்லாம் எப்படி போச்சு? எத்தனை தொட்டி? யார் இவன்? நீங்க வரச்சல சொன்னீங்களா? நான் போய் சொன்னேங்க. அப்பதான் உங்களை பார்க்க முடியும்னு அப்படி சொல்லிட்டீங்கயா. கையில் வச்சிருந்த 2 லட்சம் ரூபாயை யாரோ ஒருத்தன் பறிச்சுட்டு போயிட்டாங்க. நான் போலீஸ்க்கோ கலெக்டர் ஹவுஸ்க்கோ போகலான்னு இருந்தேங்கய்யா. ஆனால் நமச்சியாயை போய் பார்த்தா கிடச்சுன்னு சொன்னாங்கய்யா. எந்த ஏரியாவில் உன் பணம் காணாமல் போச்சு? ஆரப்பாளையத்துலயா. அந்த ஏரியா புத்து கேங். சரி தம்பி, நீ போலீஸு கலெக்டர்லாம் போக வேணாம். நாளை காலைல தப்பு குளத்துக்கு வா, உன் காசு கிடச்சிரும். ஐயா வணக்கம் ஐயா. நீ ஓ அந்த பணம் மிஸ் பண்ண பார்ட்டியில? ஆமாங்க. ஏ முத்தே. ஐயா ஐயா, இவன் தான் ஐயா, இவன் தான். ஏன்டா பதறற? அதான் வந்துட்டான்ல, குற இந்த ஐயா. இதுல 1 லட்சம் ஐயா இருக்கு, இதுல நான் 2 லட்சம் வச்சிருந்தேயா. அதே ராத்திரி பூரா பசங்க இருந்ததுல சில்லறை செலவு கெடுத்துருப்பாங்க. கிடைச்சவரில் லாபம் எடுத்துட்டு ஊருக்கு போயா? அது இல்லையா, டிராக்டர் வாங்குறதுக்கு 2 லட்சம் வேணுயா. சொல்றான்ல, கிடைச்சதை எடுத்துட்டு ஊருக்கு போடான்னு போடா. அப்புறம் நான் போலீஸ் போடுவேயா? கலெக்டர் என்னடா பேசிட்டு இருக்கிறதுல துப்பாக்கி தூக்கிட்டா முட்டா பையல. தம்பி ரத்தம் வருதியா? தொடச்சுக்க. வள வளன்னு பேசாதியா? சுட்ட கிட்ட போறாங்க, உயிரோட ஊரு போய் சேர்றா. வாங்கடா டேய். Congratulations for the success. Thank you sir, including namachi RBI. Good, neenga dispose aayidha. Adutha operation enga eppo nu na seekrame inform pandren. Okay sir. Sir, if you don't mind, one more reminder. Neenga thagal anuppum bodhu eppodum pola Chinese language pattern le letter anupunga. Oh ho, oh ho. Adhe maadhiri message anuppum bodhu number code le message anupunga. இது நான் போலீஸ்ன்றது வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம் டேய் நிறைய கொடுத்தான், இந்த காஃபி. கண்ட இடத்துல எச்சில துப்பிக்கிட்டுச்ச. ஐயோ அக்கா. டேவ், சூர்யா எங்கே இருக்கான்? மேலே இருக்கான். இவனுக்கு என்னாச்சு? ஏன் அழுகுற? வயிற்று வலிக்குதா? நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? ஆஸ்பத்திரி போமா? காதி படராதே. இது ஆஸ்பத்திரிக்கு போற நெஞ்சு வலி இல்ல, எங்க அக்காவை நினைச்சா நெஞ்சு வலிக்குது. உனக்கு எங்க அப்பா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கற பொழுது ஒத்த நாடி பொண்ணா ஓவியம் அவன் தான். ஆமா, ஆனா இப்ப 10 நாடி பொண்ணாக்கி பதற விட்டுருக்கியே. தேவத மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு திருவாரூர் தேர் மாதிரி ஆக்கிட்டீங்க. எங்க அக்காவை சுத்தி பார்க்க எனக்கே 4 நாள் ஆகுது. இங்க பா, இங்க அக்கா நீ உண்டாக்குன அது புருஷனோட கடமை, நான் விட்டுட்டேன். ஆனா இப்படி குண்டாக்கி இப்படி விட்டுருக்கிறியே. அதுக்குதான் அடறியா? டேய் லூசு பையல, வாய மூடுறா. ஏங்க இவங்கிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு? நீங்க சூர்யா தானே தேடினீங்க, மாடியில இருக்கான், போங்க. சூர்யா அப்பா, நீ போன காரியம் என்னாச்சு? முடிச்சப்பா. நீ கெட்டவங்க 6 பேர் உயிரை பறிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ஏன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்ப்பா? ஷேடோவிங்கில் இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்லேயும் உங்களை மாதிரி ஒரு ஜீவன் துடிச்சிட்டு தான் இருக்கும். நம்ம பரம்பரை விவசாய குடும்பம். நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட, நானும் அதுக்கு சம்மதித்தேன். உங்கள் டிபார்ட்மெண்ட் விதிப்படி நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறது நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் தெரியணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரகசியம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனைவி மகாவுக்கும் தெரிஞ்சிடும். அவ அதை எப்படி எடுத்துக்க போகிறாளோ. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நடக்கும். வாங்க மிஸ்டர் தாமரை சந்திரன். ஏதோ கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் பேசணும்னு சொன்னீங்க. எஸ் சார். இது விபத்து இல்லை சார், திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை சம்பவம். இந்த 5 பேரும் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் உயர் பதவியில் இருக்கிற சயின்டிஸ்ட். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற பல ப்ராஜெக்ட்ஸை இவங்க எல்லாரும் உருவாக்கியிருக்காங்க. இந்த 5 பேரும் போன ஜீப் வெடிச்சிருக்கு. அந்த ஜீப் வெடித்ததுக்கு என்ன மாதிரி டைனமைட் யூஸ் பண்ணாங்கன்றதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாமல் தான்
டைனமைட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டிடெக்டிவ்ஸ் க்ரூ திணறிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒஃபா லசிகா. அப்படின்னா அந்த அஞ்சு பேரையும் கொலை செய்ய யூஸ் பண்ண டைனமைட் பேரு ஒஃபா லசிகா. இந்த ஒஃபா லசிகாவோட மொத்த எடையே 10 கிராம் தான். இட் ஈவன் லுக்ஸ் லைக் அ சாக்லேட். இந்த ஒஃபா லசிகா டைனமைட் ஒரு குடுவைக்குள்ள இருக்கிற ரசாயன திரவத்துக்குள்ள மூழ்கிய நிலையில இருக்கும். அந்த குடுவையோட மூடியை கீறிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டா உள்ள இருக்கிற திரவம் இவாப்ரேட் ஆகும். அடுத்த 30 செகண்ட்ல ஒஃபா லசிகா வெடிச்சிடும். இது பெங்களூர்ல சயின்டிஸ்ட் இறந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண காப்பர் உலோக துகள்கள். வெடிச்சு சிதறிய காப்பர் துகள்களை ரிசர்ச் செஞ்சப்போ அயனை செய்யப்பட்ட பொட்டாஷ், சல்ஃபர், யுரேனியம், புளூட்டோனியம் இதனுடைய நானோ பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வீரியத்தோடு இருக்கணும்னா எலக்ட்ரிஃபை செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ரசாயன திரவம் வேணும். அந்த ரசாயன திரவம் ஆவியாகாமல் இருக்க காப்பரால் செய்யப்பட்ட ஒரு குடுவை வேணும். அந்த குடுவை தான் காசி சொம்பா? எஸ் சார். அதோடு மட்டும் இல்லாமல் விவசாயத்தை இருக்கும். ஓஹோ, நிச்சயம் முடிவு பண்ண உடனே எதிர்த்து பேச தொடங்கிட்டல்ல. பேசுன நடக்க சேட்டை இல்லைனாலும் கிழவன் அப்பப்ப நடவடிக்கையில் இறங்கிறாயா? இப்படிதான் நைட் ஷோ யார் நீ படத்துக்கு யாருக்கு தெரியும் போனதுக்கு தாத்தா எப்படி வெளுத்து வாங்கிட்டு தெரியுமா? ஹாப்ல நீ நைட் ஷோ போனதுக்கு தான் வெளுத்து வாங்கினாரு. நான் எக்ஸாம் எழுதுனதுக்கே வெளுத்து வாங்கிட்டாரு. எக்ஸாம் எழுதுனதுக்கு ஹாப்ல முன்னால ஒருத்த எழுதுனா அதை நான் பார்த்து எழுதுனேன். அதை போய் தப்பு நடிச்சுட்டா உன் தம்பி காப்பி அடிச்சிருக்காமா? காப்பி சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இருக்குடா. உன்னை அக்கான்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. யாரை பார்த்து அசிங்க இப்பதான் தாத்தாவால மூட் அவுட்டா இருந்தேன். என்ன சமாதானப்படுத்தணும்? நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, சமாதானம் ஆயிடுங்க. வெரி குட், வெரி குட். எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்களா? மகாவோட மூட மாறிடுச்சு, இப்ப தாத்தாவோட மூட மாத்துறோம். அதுக்கு ராத்திரி ஒரு மகா கலை நிகழ்ச்சி எடுத்துலாமா? ஐயோ, எவ்வளவு நாள் ஆச்சுரா நம்ம வீட்டுல கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி. புண்ணியவதிங்க என்னமா மகிழ்ச்சி கலை நிகழ்ச்சி.
உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பாணி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதபி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதபி ஃபை வெக்கத்த வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாயி முத்தத்த வாயோட வாய் வச்ச ஃபை 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 வேலை இல்ல பார்த்து
கொண்டே பேசாமல் பேசிக்கொண்டே தூங்காமல் தூங்கும் எண்ணம் தோன்றாமல் உன்னை யோசித்தேன் நேரம் காலம் போதும் என்று சொல்லுமா வளகாப்புக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் இதே நீ என்கிட்ட 10,000 தடவை சொல்லிட்ட பஸ்ல டிக்கெட் புக் பண்ணியாச்சுமா கன்ஃபார்மா வந்துருவேன் ஆமா சூர்யா வீட்ல போய் நேரா அழைச்சியா இதோ இப்பதான் கிளம்ப போறேங்க ஜாகிரதையா போயிட்டு வா சார் அந்த பொண்ணு புதைக்கப்பட்ட இடத்துல கிடைச்ச லைசென்ஸை நீங்க லேபுக்கு அனுப்ப சொன்னீங்க நவ் வி ஹேவ் காட் தி ஃபுல் டீடைல்ஸ் லைசென்ஸ் எந்த ஊர்ல இஷ்யூ ஆயிருக்கு பாண்டிச்சேரி சார் எனக்கு அந்த லைசென்ஸோட காப்பி ஒன்னு வேணும் டேய் வரகட்டே வரகட்டே கேளு இன்ஃபர்மேஷன் வந்தது உண்மை தானே உண்மைதா சார் வெல்முருகன் சார் அந்த லாரியை ஓரங்கட்டியா இது சர்வேஸ்வரய்யா லாரி சார் ஓ சொன்னதை செய்ய ஓகே சார் ஏய் ஓரங்கட்டு ஓரங்கட்டு சர்வேஸ்வரன் லாரினா செக் பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் இல்லை சார் சார் தண்டபணியா குடனுக்கு துணி ஏத்திட்டு போற சார் ஏய் போய் செக் பண்ணுங்க சார் லாரி முழுக்க செக் பண்ணிட்டேன் துணி மூட்டை தான் சார் இருக்கு பெர்மிட் இருக்கா செக் பண்ணுங்க பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகி 4 மாசம் ஆச்சு லாரியை சீஸ் பண்ணி ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க நம்ம லாரின்னு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் திருமலை சீஸ் பண்ணிருக்காருன்னா அவன் ஏதோ வேற பிளான்ல இருக்கான்னு அர்த்தம் சக்கரவியூகத்துக்குள்ள போத்திருச்சு அபிமன்யம் வெளியே வர முடியாம பாரத போர்ல செத்துட்டான் அதே போல இந்த சர்வேஸ்வர யூகத்துக்குள்ள அந்த திருமலை வந்துட்டான் செல்வா ஐயா விடியறதுக்குள்ள அந்த லாரி இங்க இருக்கணும் சரிங்க சார் அண்ணா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஸ்டேஷனை அட்டாக் பண்ண போறாங்க சர்வேஸ்வரனோட ஆள் செல்வம் தலைமையில் ஒரு 20 பேர் பயங்கரமான ஆயுதங்களோட அட்டாக் பண்ண போறாங்க அதானே ஆமா சார் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த தகவல் எனக்கு வந்துருச்சு அதுக்கு இல்ல சார் பயமா இருக்கா பயமா இருக்கா என்ன பண்ணிடுவாங்க இந்த ஸ்டேஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கும் 6 கான்ஸ்டபிள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஏட்டையா ஒரு பாரா அப்புறம் நான் கேவலம் 20 ரவுடிங்களை பார்த்து பயப்படுறதா கேட்டை நல்லா திறந்து வைங்க டீ காபி சாப்பிட கூட யாரும் வெளியே போக கூடாது நாம என்ன பாதுகாப்புக்காக பக்கத்து ஊர்ல இருக்க ரவுடிங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லாமையா கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கியா போலீஸ் ஸ்டேஷனை பாதுகாக்க ரவுடிங்களா சே பாத்தோம் அவங்கள நம்மளான்னு பாத்திரலாம் நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க சர்வேஸ்வரன்ற யானை எப்படி சாயுதுன்னு காட்டுறேன் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண போன செல்வத்தையும் கூட போன நம்ம ரெண்டு ஆளுகளையும் அந்த இன்ஸ்பெக்டர் திருமலை அரெஸ்ட் பண்ணிட்டாயா உங்களை எல்லாம் உழுது மண்ணோட மண்ணாக்கிட்டு போகணும் தாண்டா நான் இந்த கும்பகோணம் மண்ணிலேயே கால் வச்சேன் உன் மேல என்னால் ஈஸியாக குண்டா சாக்கி போட முடியும் இல்லை கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன்னு உன்னை என்கவுண்டர் சுட்டு சாகடிக்க முடியும் இதுலேருந்து தப்பிக்க ஒரே வழி பெர்மிட் இல்லாமல் ஓடின சர்வேஸ்வரன் லாரியை போலீஸ் சீஸ் பண்ணதுக்காக அவர் என்ன ஆட்களை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடைக்க சொன்னார்னு நீ கோர்ட்டில் சொல்லணும் அப்ரூவர் ஆகணும் எல்லா கேஸையும் அவர் மேலே போட்டுட்டு உன்னை நான் வெளியே விட்டுறேன் உனக்கு 1 மணி நேரம் டைம் நல்லா யோசி சார் செல்வா உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான் சார் என்ன முடிவு பண்ண செல்வம் இனிமே என்ன எதுவும் பண்ணாதீங்க சார்
நான் அப்புறம் ஆயிடுறேன் சார். ஹலோ மேஜிஸ்ட்ரேட்டுங்களா? ஆ சொல்லுங்க மிஸ்டர் திருமலை. பெர்மிட் இல்லாமல் ஓடனா மிஸ்டர் சர்வேஸ்வரனோட லாரியை நான் சீஸ் பண்ணேன். நான் அப்புறம் ஒரு ஆயிடுறே சார். நீங்க மிஸ்டர் சர்வேஸ்வரனுக்கு அகேன்ஸ்டா நான் அவைலபிள் அரெஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஓகே மிஸ்டர் திருமலை. அதுக்கு முக்கியமா அந்த மூணு சாட்சியும் நீங்க ஏன்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நான் சொல்ற பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கணேசன் சார், செல்வம், முத்து, பாண்டி மூணு பேர் இங்கே இருக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு கொடவாசல் போங்க. அங்கே ஏதாவது ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு அவங்கள தங்க வைங்க. நான் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு வந்தால் வண்டி ரெடி சார். சார் நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்பு. சரிங்க சார். நான் நடேசன் ஒன்று சார். நீங்கள் வழக்கமாக கொடவாசலுக்கு நாச்சியார் கோவில் வழியே தானே போவீங்க? ஆமாம் சார். இந்த தடவை அப்படி போக வேண்டாம். கொழுமாங்குடி வழியாக சுற்றி போங்க. ஓகே சார். சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். ஐயா, செல்வம் அப்ரூவரா மாறிட்டானா? எனக்கு வந்த அன்னைக்கே தெரியும். அந்த எண்ணெய் தைக்காத மண்டே ஐயாவை என்னைக்காவது தலைமுடியிறான். எல்லா பேப்பர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஆ சொல்லுங்க நடேசன். சார் நாங்க வந்த காரு ரிங் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க நடேசன்? யாருக்கு எதுவும் ஆகலையே? அவங்க மூணு பேருக்கும் பலமா அடிபட்டுருக்கு சார். எனக்கு லேசான காயம் தான் சார். நடேசன் சார், ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? திடீர்னு ஒரு லாரி வந்து எங்க கார் மேல மோதிட்டு போயிடுச்சு சார். இது கண்டிப்பா அந்த சர்வேஸ்வரனோட வேலையா தான் இருக்கும். நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. முதல்ல மூணு பேர்த்தி வண்டியில எடுத்துங்க. ஓகே சார். நடேசன் சார் கொஞ்சம் வாங்க. நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு நேராக மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போங்க. பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபார்மாலிட்டிஸை கிளியர் பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிட்டு பெயின் கில்லர் கொடுத்துட்டு எக்ஸ்ரே எடுக்க அனுப்புங்க. ஓகே டாக்டர். ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை சார். ஒன்றும் இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கான்னு பார்த்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லிருக்கோம். ஓகே. டோன்ட் வரி, தே வில் பி ஆல் ரைட். சொல்லுங்க நடேசன் சார். என்ன கத்தியால குத்திட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? நாலு விளக்குல இருக்கேன் சார். ஐயோ நடேசன், எப்படி ஆச்சு? அந்த சர்வேஸ்வர ஆளுங்க என்ன கத்தியால குத்திட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க சார். டிரைவருங்க? அவனு சர்வேஸ்வரன் ஆளுதான் சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போன போடுங்க சார். அந்த சர்வேஸ்வரனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். மேஜிஸ்ட்ரேட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க சார். நடந்ததெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லணும் சார். ஹலோ திருமல, ஏன் லேட் சார்? எங்க ஸ்டேஷன் இசை நடேசன் யாரோ கத்தியால குத்திட்டாங்க சார். எங்க சார்? கொல்லுமாங்குடி நாலு விளக்குக்கு நீங்க கொஞ்சம் வர முடியுமா சார்? இப்பவே இமீடியட்டா வரேன். ஓகே சார். நடேசன் நீங்க எதுக்கும் கவலைப்பட என்ன மிஸ்டர் திருமலை, நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க சார்? நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு திரும்பி பாக்குறேன். காரையும் காணோம், எஸ்ஐ நடேசனையும் காணோம் சார். ஒரு பொறுப்பான ஆபீசர் மாதிரியா பேசுறீங்க? எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல சார். சார் நான் இதே ஊர்ல ஹிந்து ஹாஸ்பிட்டல்ல மூணு அக்யூஸ்ட அட்மிட் பண்ணிருக்கேன் சார். என்னங்க ஐயா, ஆட்டம் முடிஞ்சு போச்சா? இனிமேதான் ஆரம்பம். என்னது திருமலை, ஆஸ்பத்திரி போகலான்ட்டு லாட்ஜு கூட்டு வந்தீங்க சார்? இது ஹாஸ்பிட்டல தான் சார் இருந்தது, இப்பதான் லாட்ஜா மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? சார் சார் இது ஹாஸ்பிட்டல் சார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூணு பேர் அட்மிட் பண்ணேன் சார். ஏன் சார், ஹாஸ்பிட்டல் எப்படி லாட்ஜா மாறும்? அதான் சார் எனக்கு. ஏய் இது ஹாஸ்பிட்டல் தானே? 15 வருஷமா இந்த இடத்துல லாட்ஜ் தான் சார் இருக்கு. திருமலை சாரி சார். சார் இது ப்ராப்பரான லாட்ஜ் தான். இந்தாங்க கமர்ஷியல் டாக்ஸ் கட்டின ரிசிப்ட், எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா லாட்ஜில் தங்கியிருக்க கஸ்டமர்கிட்ட போய் நீங்களே நேரடியாக விசாரிச்சுக்கோங்க சார். சார் இங்கே என்னென்னமோ நடக்குது சார்.
சார், ஹாஸ்பிட்டல் லாட்ஜா மாறினது, எஸ்ஐ காணாம போனது, இது எல்லாத்துக்குமே சர்வே சார் தான் சார் காரணம். சார், நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னையா திடீர்னு நம்ம வீட்டுக்கு, அதுவும் இந்த நேரத்துல? சார் பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறாருன்னு. எங்க வந்து பேசுற? ஸ்டாப் இட். என்ன டியூட்டில இருக்க ஆபீசர் என் முன்னாடி கை நீட்டி பேசுறீங்க? ஐயா மன்னிக்கிறேன், டியூட்டிய ஸ்டேஷன்ல பார்க்காம இங்க வந்து பாக்குறாருன்னு குழப்பம். அவர் நேர்மையான போலீஸ் ஆபீசர், அவர் பக்கம் நியாயத்தையும் நான் கேட்கணும்ல. இப்ப நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதிராக அப்ரூவரா மாறின செல்வத்தையும் அவன் கூட்டாளிகளையும் என்கிட்ட புலீஸ் பண்ண கொண்டு வரும்போது நீங்க லாரி ஏத்தி கொல்ல பார்த்ததாகவும் அதுக்கு பின்னால் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீங்க தான் காரணம் இவர் சொல்றாரு. செல்வத்துக்கு ஆக்சிடென்டா? என்ன என்னையா சொல்றீங்க? செல்வம் எங்க இருக்கா? ஏன் சார் ஏதோ ஆக்சிடென்ட் பிராக்சர்னு சொன்னீங்க? நடிக்கிறாங்க சார். சார் நான் அடித்த காயம் என்ன இருக்கு பாருங்க சார். ஐயா நேற்று ராத்திரி செல்வம் தேடல ஒரு தகராறு, இந்த செல்வத்தை நான் இழுத்துட்டு வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. வேணாலும் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். நம்பர் வேணுமா? டிராமா பண்ணுறாங்க சார். சார் இப்படிப்பட்டவங்க சாக கிடந்த நடேசனை கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க சார். சார் மூணு அக்யூஸ்டுங்க அப்ரூவர் ஆகிட்டாங்க. அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன நீங்க அனுப்பிச்சிங்களாம்? என்ன யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம், அதுக்காக நீங்க வந்திருக்கிறதா ஸ்டேஷன்ல பேசிக்கிட்டாங்க. என்ன சார் நடக்குது? திருமலை சாரி சார். சார் ரொம்ப பிரில்லியண்டா பிளே பண்றாங்க சார். எனக்கு தேவை எக்ஸ்கியூஸ் இல்ல, எவிடன்ஸ் இருக்கு சார். எவிடன்ஸ் இருக்கு சார். சார் எல்லாத்துக்கும் காரணமான இவரோட லாரியை நான் சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல ஏத்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார் என் கூட வாங்க சார். சார் லாரி நிறுத்தி வச்சிருந்தோம், காணும் சார். ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்ச வண்டி எங்க போகும்? ஐயோ ஒண்ணுமே புரியல சார். வேல்முருகர் சார், நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரியை சீஸ் பண்ணி இங்க நிறுத்தி இருந்தோம். அதங்கியா சார், நாம எப்ப சார் லாரியை சீஸ் பண்ணோம் சார்? ஒட்டுமொத்த ஸ்டேஷனே விலைக்கு வாங்கிட்டார் சார். மிஸ்டர் திருமலை, ஆர் யூ ஆல் ரைட்? நாமள தான இருக்கீங்க. அப்நார்மல் சார், இங்க நடக்கிறது எல்லாமே அப்நார்மலா தான் சார் இருக்கு. சார் சீஸ் பண்ணி வச்சிருந்த லாரியோட தடம் கூட தெரியாம தூக்கிட்டு போயிருக்காங்க சார். இனிமே பெரிய இடத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தீர்வு விசாரிச்சுட்டு பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சாரி மிஸ்டர் சர்வேஸ்வரன், உங்களை நைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அட அதை விடுங்க சார். புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் திருமலைக்கு என்னை உள்ள பிடிச்சி போடணுன்ற வெறி, அந்த வெறினால நடக்காத கூட நடந்ததா சொல்லி உங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. இதை தான் இல்யூஷன் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாதிக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இவரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கு எங்க செட் வர்க்? 15 நிமிஷம் கேப்ல ஹாஸ்பிடல்ல லாஜா மாத்தி காமிச்சிருக்கோம்ல. நான் ஐயாவுக்கு எதிராக அப்ரூவராக நினைச்சே பாரு, அதுதான் நீ சரக்கன முதல் இடம். நீ 8 அடி பாய் நினைக்கும் போதே நான் 80 அடி பாஞ்சிருப்பேன். ஏன்னா நான் சர்வேஸ்வரன். எதிரி எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்தே அடிப்பேன். என்ன வலிக்குதா? மாஞ்சா போட்ட பட்டம் தானே அருந்து போச்சு பாரு, ஐயா கிட்ட செல்லாத அணி போட்ட திட்டம் 100, அத்தனையும் ஜீரோ எங்க ஐயா தாண்டீரோ, அத்தனையும் ஜீரோ எங்க ஐயா தாண்டீரோ. டக்கரு டக்கரு டாப்பு இப்ப வச்சிட்டாரு ஆப்பு, டக்கரு டக்கரு டாப்பு இப்ப வச்சிட்டாரு ஆப்பு. சார், குட் மார்னிங் சார். சார் சார் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா? இது லீவ் லெட்டர், ஏசிட்ட கொண்டு போய் கொடுங்க.
திரும்பி வருவேன். அது எப்படி அது? நேற்று ராத்திரி எதுவுமே நடக்காம நான் உள்ள வரும்போது விஷ் பண்றீங்க. வெக்கமா உள்ள இருக்க உயிரை தாண்டி இந்த யூனிஃபார்முக்கு ஒரு ஆன்மா இருக்கியா? அப்பேற்பட்ட புனிதமான ட்ரெஸ் போட்டு திருட்டுத்தனம் பண்றீங்க. நடேசன், நேற்று நாங்க ரவுடிங்களை போட்டு அடிக்கும்போது நீங்க அடிக்கிற மாதிரி நடிச்சீங்க. நீங்க ஏதோ பயத்துல தான் அடிக்காம இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீங்களும் வெளில போயிட்டீங்கன்னு. அவர் தான் போனாரு அன்னைக்கு ரவுடிங்களை எங்களும் சேர்ந்து வெட்டி வெட்டி அடிச்சீங்களே, நீங்க எப்ப வெளில போனீங்க? நாங்க உங்க சார்பா பேசியிருந்தா எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க சார். நேற்று ராத்திரி எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் சர்வேஸ்வருடைய ஆளுங்க துப்பாக்கி அறிவாளமா நின்றுட்டு இருந்தாங்க. பணத்துக்காக நாங்க வெளில போல, பாசத்துக்கு பணிஞ்சிட்டோம் சார். கடமையை ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிற போலீஸ்காரனுக்கு குடும்பம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். போய் சொல்லு, தான் எப்படி ஜெயிச்சேன்றதை அவர் காட்டிட்டாரு, நான் எப்படி ஜெயிப்பேன்றதை நான் காட்டுறேன். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். வணக்கம் சார். தம்பி யார் நீங்க? கொஞ்சம் தனியா பேசலாமா சார்? நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா? இந்த டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? என் பெரிய மகன், பேர் செல்வ பாண்டியன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த லைசன்ஸ்ல தான் சார் நான் அவனை பாக்குறேன். உங்க பையன் பேரு செல்வ பாண்டியனா? ஆமா சார், நாங்க பாண்டியன் தான் கூப்பிடுவோம். ஆனா அவனுக்கு செல்வன்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். கேட்டா வீட்டுலதான் செல்வம் இல்லையே, பேர்லயாவது செல்வம் இருக்கட்டுமேனு சொல்லுவான். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு 4-5 தடவை போலீஸ்ல மாட்டிட்டான் சார். இப்போ உங்க பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார், கும்பகோணத்துல சர்வேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன். வாத்தியார் புள்ள வழி மாறி போயிடுச்சு. இந்த பி செல்வ பாண்டியன், இங்க பாண்டியன், கும்பகோணத்துல செல்வம். சார். என்ன முருகன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க சார். அன்னைக்கு ஸ்டேஷன்ல நீங்க கோமா இருந்தீங்க, அதுவும் இல்லாம எஸ்ஐ நடேசன் உங்க கூடவே இருந்தாரு, அதான் எதுவும் சொல்ல முடியல சார். இதை பாருங்க. என்னங்க காசி சொம்பு? சர்வேஸ்வரன் லாரி சீஸ் பண்ணீங்கன்னா அன்றைக்கு நைட்டு ஃபோன் பண்ணலான்னு வெளியே வந்தேன். அந்த செம்புக்குள்ள ஏதோ ஒரு கனமான பொருள் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்து போய் திறந்து பார்க்கல சார். இதை எதுக்கு சார் இவ்வளோ ரகசியமாக கடத்துறோம்? லாரி சீஸ் பண்ணதை விட இந்த சொம்பு மேட்டர் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சர்வேஸ்வரன் அவ்வளோ டென்ஷன் ஆனாரோ. சரி வேல்முருகன், இதை பத்தி நீங்க வெளியே யார்ட்டையும் பேச வேண்டாம். ஓகே, நான் ஊருக்கு போயிட்டு வந்தவன விசாரிக்கிறேன். எஸ் சார். சொல்றா திருமலை. நான் பொள்ளாச்சி கிளம்பிட்டேன், பஸ்ல இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்றா என்ன விஷயம்? இந்த காசி சொம்புக்குள்ள வச்சு ஏதாவது கடத்த முடியுமா? காசி சொம்புல கடத்தல, என்னடா சொல்ற? நான் சீஸ் பண்ண சர்வேஸ்வரன் லாரியில காசி சொம்புகளை கடத்திருக்காங்க. காசி சொம்புல என்னடா கடத்த முடியும்? அதான் எனக்கும் புரியல. நீ எதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு வை, நாளை காலை 4 மணிக்கு நான் வந்துடுவேன். வந்த உடனே நான் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. தம்பி சார், ஆட்டோ வருமா? வரும் சார். எங்க சார் போகணும்? நீங்க அந்த பக்கம் போங்கடா, நீங்க இந்த பக்கம் போங்க. மூச்ச
வச்சு அதிகமா வாங்கிட்டு இருக்க. பக்கத்துல இடம் இருந்தா பதுங்க. சூர்யா, பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நம்ம பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்க. அங்கே இரு. எகரி பார்த்தான், மடக்கிட்டான். அவனை நாம போட்டோன்றது மட்டும் இல்ல, எப்படி செத்தான்றது கூட எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. சர்வேஸ்வரர் ஆளுங்க குத்திட்டாங்கப்பா. சூர்யா, திருமலையோட இழப்பு நமக்கு எல்லாம். சார், திருமலைய நண்ப மட்டும் இல்ல, ஒரு நியாயமான போலீஸ் ஆபீசர். 7 மாசம் கர்ப்பிணி சார் அவன் மனைவி. பிறக்க போற குழந்தை அப்பான்னு கூப்பிடறது கூட இன்னைக்கு திருமலை இல்ல. அவன் சாவுக்கு நாம பதில் சொல்லி ஆகணும் சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? திருமலை சாவு காரணமா இருந்த சர்வேஷன் சுட்டுக்கொள்ள உங்களோட ஆர்டர் எனக்கு வேணும் சார். இந்த கம்பெனில வேலைக்கு சேரணும், கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. சிபாரிசுனா எனக்கு பிடிக்காது. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. குழந்தைக்காக எவ்வளவோ கைவைத்தியம் பண்ணி பார்த்தேன். பிரியத்துக்கு மேல பிரியம். கடைசியா நடுநடுங்கி நாசமா போச்சு என் உடம்பு.
அப்ப லோக்கல் டாக்டர் நான் ஒரு சிபாரிசு கடிதாசு கொடுக்கறேன் அத பட்டணத்துல பெரிய டாக்டர்ட்ட கொண்டு போய் காட்டுங்க அவரே ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்றார் நோ சிபாரிசு நோ சிசு அப்படிங்கிற கொள்கையில திடமா நின்னவையா இந்த பொய்யாம்பூடி ஏன் உன்னால சிபாரிசு கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீங்களா போங்கடா போறதுக்கு முன்னாடி உங்க போய் பாலாமணியை பார்த்த நீங்க அந்த பல்லான பல்ல விஷயத்தை வச்சிருக்கிறத மட்டும் சொல்லிட்டு போறேன் ஆமா வல்லக்கோட்டை வச்சலாவை நான் விளையாட்டுக்காக வச்சிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதை எப்ப சொன்னீங்களே ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாயாது தம்பி இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற நீ ஹலோ ஹோல் கிரீன் ஓனர் முருகன் பேசுறேன் எனக்கு பேச விரும்பல என்ன கிழிஞ்சது கீழே ஒன்னும் கிழியில நான் தான் கூப்பிட்டேன் வணக்கம் முதலாளி வணக்கம் நம்ம கம்பெனி தேஞ்சி தேவாங்க மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை தூக்கி செங்குத்தா நிறுத்தத்துக்கு தான் இவங்களை இட்டாந்து இருக்கிறேன் ஏற்கனவே இங்க இருக்கிற தூணுக்கு சம்பளம் போடுறதுக்கே நாக்கு தொங்குது இதுல எக்ஸ்ட்ரா மூணு தூண் வேறையா ஐயா எங்களுக்கு சம்பளம் எல்லாம் வேலை இன்னும் ஒரு வாரம் தான் டைம் சம்பளத்தை ஏத்துல வேலையை விட்டு நின்னுடுவேன் சம்பளமே வேண்டாம் தங்கறதுக்கு இடமும் சாப்பிடுறது சாப்பாடு கொடுத்தா போதும் கம்பெனியை மேல கொண்டு போயிடுவியா டெய்லி முத கிணந்து பிள்ளையார்களுக்கு போட்டு மத்த இடத்துக்கு போடணும் சரியா முதலாளி என்ன பிள்ளையாரு பால் குடிப்பாருன்னு தெரியும் கேன் வாட்டருமா குடிப்பாரு ஆயில நல்ல வரும் பிள்ளையார் கோயில ஆபீஸ்ல முக்கியமான அப்புறம் ஒரு விஷயம் இது மத்த வீடு மாதிரி சாதாரணமான வீடு கிடையாது புரிஞ்சு போச்சு முதலாளி பேய் வீடு தானே அந்த பேய்களையே மேனுஃபேக்சரிங் பண்ற சர்வீஸ் ஐயா வீடு பெரிய மனுஷன் இந்த கேன்ல ஒரு ஓட்டை கிடந்தா கோட்டை வரைக்கும் நியூஸ் போயிரும்ல அப்படிப்பட்ட ஆளு அப்ப நம்ம கேன்ல ஓட்டை இருக்க நம்ம கேன்ல ஓட்டையா எங்கல ஆமா முதலாளி மூடிய கட்டா ஓட்டை இருக்குல உனக்கு சேட் அதிகமாய் போச்சுல நீங்க இருக்கண்டா ஃபாலோ மீ ஸ்டாப் அபிமன்யு சக்கரவேகத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியாம பாரத போர்ல இறந்து போன காட்சி அதான் பார்த்துட்டு இருந்தேன் கீழே போட்டீங்க ஐயா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சுக்கிடுங்க ஐயா வாழ உன்னோட பெரிய துன்பத்தை சாதாரண கேன் தண்ணி போடுற பையகிட்ட போய் சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுல ஆரா சாதாரண கேன் போடுறவன் சக்கரவிகத்தை பத்தி பேசிட்டு இருக்கான பாவம் படிச்சவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பா நான் சூர்யா பேசுறேன் சார் நீ நல்லா இருக்கீங்களாப்பா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆமா போன காரியம் என்னாச்சு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே பிரச்சனை இதுல தான் இல்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா யாருங்க போன்ல நம்ம சூர்யாவா அம்மா அம்மா இது அம்மா அம்மா எதுக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ற எப்படி பார்க்க நான் நல்லா இருக்கமா இருக்குது 9 கோயில் அதை எத்தனை நாளைக்கு நீ சுத்துவ ஒரு கோயில் சாங்கியம் பண்றது ஒரு நாள் ஆகுது மொத்தமா பண்ணிட்டு வந்துட்டுமா இல்ல வந்து வந்து போட்டுமா வேணயா நீ பரிகாரத்தை முடிச்சிட்டே வா ஏய் ஹலோ மகான் ஊர்த்திய ஞாபகம் இருக்கா இல்லையா ஒரு வார்த்தை பேசணும்னு கூட தோணல இல்ல ஏய் லூஸ் எல்லாட்டையும் பேசிட்டு உன்ட தனியா லவ்வா பேசலானா இப்படி சொதை விட்டு ஏமாற போறியா டைம் ஆச்சு போங்க வாங்கப்பா போலாம் ஸ்டாப் பைசே ஆளு மாத்தி ஆளு பேசுறீங்களே எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா இல்ல அவன் பேசுறல அவனுக்கு அவன் என்கிட்ட பேசணும்னு நினைப்பு இருந்துச்சா நினைப்பும் இல்ல வாய்ப்பும் இல்ல இந்த வீட்டுல எனக்கு ஒரு பொண்ணு இல்லையா எக்ஸ்கியூஸ் மீ நானும் பேசல உன்கிட்ட அவன் எதுக்கா பேசுறான் தெரியல மாத்திரை போட்டீங்க போய் போடு பொன்னையும் கட்டிக்கிட்டு 10-20 வருஷமா கிடக்குறோம் நாங்களும் அதுக்கு மேல கிடக்குறோம் அதுக்காக இந்த வீட்டுல எனக்கு சூடு சொரணை ஈனம் மானம் எதுவுமே கிடையாதா இல்லை ஏத்துங்க ஏத்துங்க இடத்த எடுத்து போனோம் ஓனதையே ஓரம் கட்டுற அளவுக்கு அப்படி என்னத்தை பார்க்கணுமே பிரம்மாண்ட தயாரிப்பாளர் இருக்கு
என்ன தெரியலையாடா? எல்லாம் பளிச்சுன்னு தெரியுதுமா, ஆனா ஒன்னு தெரியலையே. முதலாளி, கேரளா லாட்டில பரிசு விழுந்தாலே அதிர்ஷ்டம். ஆமா, கேரளாவே விழுந்திருக்கு. இப்படி கேனமா நின்னுட்டு இருக்கீங்களே. என்னடா முருகன், சின்ன வயசுல நம்ம பழகினதெல்லாம் மறந்து போச்சா? தூத்துக்குடி, டூவிபுரம், ஆரம்ப பள்ளி. முதலாளி, இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? இல்லல, அவ ஆரம்ப பள்ளின்னு சொன்னா பத்தியா, அதான் எனக்கு முற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லையே. பப்பாளி மாதிரி இருக்கிற பாப்பாவை பப்ளிக்கா வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விலாவரியா பேசுங்க. இல்ல, நம்ம கணக்கு புள்ள மாதிரி பேசுற, அதுவும் முக்கியம். ஐயோ, நான் இப்ப என்ன செய்யணும்? கூப்பிடுங்க. ஏமா முருகா, உன் பேர் என்ன? மின்மினி. நான் அவகிட்ட கேட்டேன். அவகிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லியிருப்பான். நம்ம ரெண்டு பேரும் படிக்கின்ற காலத்துல நடந்த அந்த பிளாஸ்பேக்ல இருந்து ஒன்றோ ரெண்டோ எடுத்து விட. அஞ்சாவது படிக்கும் போது தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பின்னாடி மறைமுகமா கூட்டிட்டு போய் I love you னு சொன்னேடா. அன்னைக்கு I love you சொல்லிட்டு என் கைய பிடிச்சு உமா கொடுக்க வந்த நேரம் எங்க அப்பா நம்மளை கிராஸ் பண்ணிட்டாரு. எங்க பார்த்தா மாட்டிக்குவோங்கிற பயத்துல என்னை கூட்டிட்டு போய் ரூம்குள்ள தள்ளி தாப்பால் போட்டுட்ட. அன்னைக்கு போட்டுட்டு போன உன்னை இன்னைக்குதான் பாக்குறேன். என்ன ஒண்ணு, அன்னைக்கு இதயம் பட முரளி மாதிரி இருந்த, இன்னைக்கு அதெல்லாம் வெறும் புரளி மாதிரி ஆயி போச்சு. சார், நாம அடுத்தது என்ன பண்ண போறோம்? சர்வேஷனை போடுறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அவனுக்கு நம்பிக்கை வரமாக நடந்து நல்ல பேர் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரமாக பார்த்து, சாரி, கெட்ட நேரமாக பார்த்து அவனை போடுத்தாளணும். அது ஹை ரிஸ்காச்சே சார்? இருக்க தான் செய்யும். கோவையில் கலனோட அதிகமாக புழக்கமாக இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கும்பலோட நண்பனாக பழகி ஒரு சுப முகூர்த்த வேலையில் அந்த கும்பலை கைது பண்ணல. அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் நமக்குள்ள ரகசியங்கள் பேசுறதுக்கு நான் கொடுக்க போற சிம் கார்டு தான் யூஸ் பண்ணணும். நம்பர்ல எப்போதும் போல பேர் போட்டு ஃபீட் பண்ணாதீங்க. ஓகே சார். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், சிரா சிரா, வெல்கம் டு கும்பகோணம், தி டெம்பிள் டவுன் ஆஃப் சவுத் இந்தியா. டைம் டு செலிப்ரேட் தீபாவளி as per our plan. We need to be blast in school, hospital and other public places. I only supply. You detonate. Talk to organizations. All I need is money. Not in Indian rupees. Dollars. Any doubt? He wants to know the power of Ofalasika. From a single person to multi-story building. Depends on the requirement. Why you select this town for distribution? A very good question. Kumbakonam is the safest place for distribution of Ofalasika. You know why? This is a tourist center. Many foreigners come and go. So police or public will have no suspicion. Podesh is tar se guro. Kebar is tar echo. When I give my word, I keep it. முருகன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அது ஏன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி புக் படிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, கரண்ட் போயிடுச்சே. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுரு, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற. எனக்கு இந்த மின்மினிய பார்த்த உடனே என்னோட ஹார்ட் லேப்பு டாப்பு லேப்பு டாப்புன்னு அடிக்குது. அதுக்கு பேரு காதல் தானே. முதலாளி, சுத்தி அடிக்கிற காத்தும் சும்மா இருக்கிற ஹார்ட்டும் வேகமா அடிச்சா தாங்காதுன்னு சொல்ல வந்தேன். இதை கொண்டு போய் இந்த விடுதியோட சமையலறையில் சேர்த்துருங்க. நான் ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, நீங்கள் போலீஸ்னு எனக்கு தெரியும். உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு காலைல ஆதிகேஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. ஹலோ, ஐ நீட் 3 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் மை சாய்ஸ். பிரேக்கர் இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைம், பாஸ்கர் இன்ஸ்பெக்டர் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், பிரகாஷ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச். யார் சார் ஃபோன் பண்ணிருப்பாங்க தெரியல.
சூர்யா, இது கோயில், சட்டுன்னு கண்ணை எடுத்துறாதீங்க. தாமரச்சந்திரன், உண்மையிலே நீங்க எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணா என்ன ரியாக்ஷன் காட்டுவீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். மார்னிங் சார். உங்க ஃப்ரெண்டு திருமலை எப்படி இறந்தார்னு தெரியுமா? ஒஃபாலஸ்கா. இந்த ஒஃபாலஸ்கா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு திருமலை இறந்த அன்னைக்கு அவன் வந்து ஆட்டோல திருமலை விட்டுட்டு போனதா ஒரு பேக் ஆட்டோ டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல படைச்சான். அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுக்குள்ள காசி சொம்பு இருந்துச்சு. அதை டெல்லி லேபுக்கு அனுப்பி வச்சேன். அந்த காசி சொம்புக்குள்ள ஒஃபாலஸ்கா இருந்தது தெரிஞ்சது. காசி சொம்புல ஒஃபாலஸ்காவை அதுவும் கும்பகோணத்துக்கு எதுக்கு கடத்தணும், அதுல உண்மை தெரிஞ்சதும் அதில் என்கவுண்டர் த கல்பிரிட்ஸ். ஒஃபாலஸ்காவில் தான் பெங்களூர்ல 5 சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் பெங்களூருக்கு இதை பத்தி விசாரிக்க தான் போறேன். சார், நீங்க சென்னையில சீன பெண் கொலகேச டீல் பண்றீங்களே, இறந்தது சீன பெண் இல்ல ஒரு நார்த் இந்தியன், அதுவும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒஃபாலஸ்கா பத்திய உண்மையை தெரிஞ்சுக்கதான் அந்த ரிப்போர்ட்டர் தன்ன ஒரு சீன பொண்ணா மாத்திக்கிட்டு இந்த கேஸை ஃபாலோ பண்ணிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி வாஸ் மர்டர் பை செல்வம். இந்த லைசன்ஸ் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. நாங்க வந்ததுலேருந்து செல்வம் கும்போணத்தில் இருக்க மாதிரியே தெரியல. மேபி செல்வம் வேற மிஷின்ல செயல்பட்டு இருக்கணும். ஸோ செல்வத்தை நீங்க நெருங்கினா கூட என்கவுண்டர் பண்ண மாட்டேன். எனக்கும் செல்வம் உயிரோட வேணும். ஆல் தி பெஸ்ட். ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களா? அது ஒண்ணுலாரார். அது வந்து ஐயா, என்னடா குறுக்கு வந்து பேசிட்டு போ. பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லு. மாணிக்கவேல் பையன் துருவா போட்டு பிஸ்னஸ் விஷயமா சைனாலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க. பெரியவர் நம்மளை நொறுக்கிடுவார ஐயா. ஒரு 5 நிமிஷம் ஐயா, இப்போ கிளீன் பண்ணிடுறேன் ஐயா. இல்லை சீக்கிரம் கொண்டாலே. இல்லை துறை, நீ ஐயா பக்கத்தில் சிந்தி கிடக்கிற தண்ணி போய் தரல. இல்லை நீங்க உட்காந்து சீக்கிரம் இல்லை, சீக்கிரம் இல்லை. சொல்லம்மா, பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. சரிங்க சரிங்க. வாட்டில் சேவனேன்னு 4 வீட்டுக்கு தண்ணியை போட்டு வயிற்று கழுவிட்டு இருந்தேன். இப்படி வீட்டை கழுவ விட்டுட்டானே. மலையே, மாப்பு வச்சு தொடச்சா? மாப்பு வச்சுட்டு மாப்பு கேளு, பேண்டை கழுத்து தொடல. இன்னைக்கு ராத்திரி வர சைனாக்காரங்க ஒஃபாலஸ் காட்டிலுக்காக தான் வராங்க ஐயா. ஜெம் ரிசார்ட்ஸுக்கு நான் போய் அதை டீல் பண்ணிக்கிறேன். நான் தனியாக போயிட்டு வந்தேன். யாருக்கும் தெரிய வேணாம். ஜாக்கிரதை. இல்லை, எங்கே போகிற? அப்புறம் அந்த ரேட்டு எப்படி சொல்கிறேன்? என் ஃபோன் வச்சுட்டேன், எடுத்துக்கிட்டு போய்யா. டே, அந்த ஃபோனை கொடு. இன்கமிங் கால் ஒன்றுமே வரல. இப்பெல்லாம் ஃபோனில் யாரும் ஆர்டர் கொடுக்கறது இல்லையா? நேரில் போய் கெஞ்சி கூத்தாடினா தான் ஆர்டரே தராங்கய்யா. அவுட் கோயிங்லேயும் ஒன்றும் இல்லையே. சம்பளமே கொடுக்கறது இல்லை, அதனால் அவுட் கோயிங் கட் பண்ணி வச்சுருக்கேயா. இந்த போ. என்ன, அவனை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு? நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லாரையும் நம்பணும், ஆனால் எப்போவுமே சந்தேகத்தோடையும் இருக்கணும். கேட்டிங்கல்ல? ஆமாம் சார். ஜிம்ரே சார், சைனாக்காரங்க மீட்டிங். சம்திங் இஸ் ராங் சார். இல்லை, என் ஃபோனை காணாமல் பார்த்தியா? இதான் பாருங்க முதலாளி. இல்லை, என் பூனி எப்படி வாங்கல? அது ஒன்றும் இல்லை முதலாளி. நீங்கள் வண்டியிலேருந்து இறங்கி போகும்போது இதை சீட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க. என் ஃபோன் நினச்சி நான் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் முதலாளி. என் ஃபோனை ஓம் ஃபோன் எப்படி நினைப்பேன் முதலாளி? ரெண்டு ஃபோனும் ஒரே மாடலு. இல்லை, அப்படியே இருக்க ஒரு ஓனரும் லேபரும் ஒரே மாதிரி ஒரே கம்பெனி ஃபோனை வச்சிருந்தா உலக மதிக்கு மேலே. முதல்ல ஃபோனை மாத்தல எப்படி? பணம் முதலாளி. இருந்தாலும் பேனல் மாத்திரம் முதலாளி. எதுக்கு சேனல் மாத்திரம்? சேனல்ல முதலாளி, பேனல் பேனல் அது டாப். சும்மா பேசிக்கிட்டு முதலாளி, இனிமே நான் பேனல் மாத்த வேண்டாம் முதலாளி. ஏன்? ஏன்னா நீங்க போனே மாத்தி ஆகணுமே. அந்த ரெண்டு வெள்ள கோழிங்க தான் காத்துட்டு இருக்கேன். பிசினஸ் டீலிங்க பக்காவா முடிச்சிடுறேன். பிடபிள்யூ ரேட்டை கொஞ்சம் ஏத்திக்கிறேன். ஆர்ஆர் பிடபிள்யூன்னு பேசுறதை கேட்டீங்களா? ஆமா சார். பிடபிள்யூனா பெட் வெப்பன். அப்படின்னா? ஒஃபாலிஸ்கா தீவிரவாதிகளுக்கு அதான் செல்ல பிராணி. அப்போ சைனாக்காரங்க வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம மடக்கலாமா சார்? அவசரப்படாதீங்க. அவங்க என்ன பேசிக்கிறான்னு கேட்க வேண்டாமா? ஆரா சைனாக்காரங்களோட பேசுறதுக்காக ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சென்சிட்டிவான மைக்ரோஃபோன் செட் பண்ணியிருக்கேன். அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும்.
எதுக்கு வர சொல்லியிருப்பாரு, இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒன்றும் முடியலையே. அவன் இறங்கணும்னா மரியாதையை கும்பிடு போடு. ஐயா, இவன் தான் நேற்று என் உயிரை காப்பாத்தினவன். வாங்க. முதல்ல சொல்லி துளைக்க வேண்டியதான்ல, லூஸ் மோசன் ஆக போச்சு. நீ ஆர் ஆர் உயிரை காப்பாத்தல, இந்த ஈஸ்வரனே காப்பாத்திருக்க. ஐயா, லட்சம் ரூபாய் இருக்கு வச்சுக்க, ஒரு சின்ன சன்மானம். வேண்டாயா, அந்த இடத்துல ஆராராய மட்டும் இல்லையா, யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். வரையா வர. எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேன். இந்த சர்வேஸ்வரன் கோர்ட்ல விசாரணையே கிடையாது, தீர்ப்பு தான். நிச்சயம் முடிஞ்ச கையோட ஊருக்கு போயிட்டீங்க. நேரில் வந்தேன்னு வச்சுக்க கழுத்துல ஏறி மிதிச்சிருவேன். சாப்பிடுவாங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நான் வரேன், நான் வரேன். வாங்க சீக்கிரம். ஏண்டா மாமா, தாத்தா சூர்யாட்ட பேசிட்டு இருந்தியா, என்ன பேசுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? நீ பாசக்கார, அன்பானவன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறமே, நல்லவன் சொல்லுவேன். வல்லவனை விட்டுட்ட அதையும் சொல்றேன். வெயிடா மாமா, உனக்காக இந்த வீட்டுல ஒரு பொட்டக்கோழி காத்து கிடக்குது, நீ இங்க வந்து அட காத்து குஞ்சு பொறிக்காம நீ அங்க போய் கோவிட்டு தெரியறியா? காதல் படுத்துற பாடல நமக்கு மட்டும் வெளிய வெளியே தூக்க வர மாட்டேங்க. இந்த புள்ள எப்படி தூங்குறா? ஏன் இவம்ல உள்ள இருந்திருக்கான் தம்பி? 12 மணிக்கு உனக்கு அந்த புள்ளைக்கு அந்த ரூமுக்குள்ள என்ன வேலை? நான் ஒரு சின்ன வேலையா அந்த ரூமுக்குள்ள போனேன். மின்மினி சின்ன வேலையா அந்த ரூமுக்குள்ள வந்தா. சரி, நான் என் சின்ன வேலையை முடிச்சு வெளியே வந்துட்டேன். மின்மினி சின்ன வேலையை முடிச்சு வெளியே போயிட்டான். என்ன குழப்பிட்டு போறான்? குட் நைட் முருகன். இவ போறத பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருக்கு. கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. ஏன் இவன் செயல்பாடு பூரா சிம்பு மாதிரிலாம் இருக்கு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? டாக்டர், நேரடியா விஷயத்துக்கு வர. 4 சயின்டிஸ்ட் செத்தப்போ அந்த ஜீப்பை ஓட்டிட்டு போனது சைமன். பட் வெடிச்ச ஜீப்போட கதவு செதறி வந்து அவன் பின்மண்டைய தாக்கியிருக்கு. அவன் மயக்கமாகி கோமாவுக்கு போயிட்டான். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. லக்கிலி அந்த சைமன் சயின்டிஸ்டுங்க போக இருந்த பில்டிங்க்கு கேட் பாஸ் போட போயிருந்தான், அதனால அவன் உயிர் தப்பிச்சிட்டான். ஜீப் வெடிக்க போதும் சைமனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? யூகங்களே முடிவா இருக்க முடியாது. என் யூகம் சரியா இல்லையான்னு தெரியணும்னா டிரைவர் சைமன் முடிக்கணுமே. ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சைமனோட வீடு பெங்களூர்ல எந்த ஏரியால இருக்கு? ஒசூர் ரோட்ல இருக்கிற கோரமங்களா ஏரியா. ஏய் திருவலத்தான், நிறை குலத்தாண்டா, உன்னை பார்த்த உடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுடா. ஆமா, இங்க எதுக்காக வந்த? இவனை இந்த கும்பகோணத்துல எங்கயாவது பாத்திருக்கியா? தினம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னடா சொல்ற, அவன் இங்க தானே வேலை செய்யறான். நம்ம அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு. சரி சார். ஏ மாமா வந்துட்டியா? விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சச்சா, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, சமாளிப்போம். என்ன எதிர்பார்க்கல இல்ல சக்காயிட்டியா? பண்ணி பிறந்த
எனக்கு மட்டும் மழை பொத்துக்கிட்டு ஊத்துது. எப்ப மாமா வந்தீங்க? கும்பகோணத்துல தாத்தாக்கு பத்தல வாங்க வந்திருப்பீங்க. ஊர்ல இருந்து உனக்கு போன் போட்ட பொழுது கிராஸ் டாக் ஆச்சு. உன் லைன்ல என்ன ஃபால்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். ஏதோ புழுகிறதுக்காக வார்த்தையை தேடுறான். ஞாபகம் வந்துருச்சு மாமா, ஞாபகம் வந்துருச்சு மாமா. நான் இப்ப சொல்றேன். ஐயோ, அது மறந்துட்டேன். மாப்பிள்ள, ஊர்ல இருந்து நான் போன் பேசுற பொழுது ஃபீமேல் வாய்ஸ் வந்துச்சு. அது யாரோட வாய்ஸ்? அவ பேரு மின்மினி. என் முதலாளியோட எது சொத்து? அத உன்னுடைய மாப்பிள்ள ஆக்கிரமிப்பு பண்ண பாக்குறான். நான் வந்துட்டேன்ல பாக்குறேன். மின்மினிய கரெக்ட் பண்றதுக்கு இதுதான்டா சரியான நேரம். இல்ல யாரு, நீ ஏன் கம்பெனிக்குள்ள போது கலாண்டு போற? இந்த ஷாப்போட ஓனர் முருகன் நீங்க தானா? ஐ அம் நிறைகுலத்தான். கிளாஸ் டு மீட் யூ. கலத்தி மாட்டறதெல்லாம் இருக்கட்டியா. நீ யாரு? உங்க கடையில துரைன்ற பேர்ல வேலை செய்யறானே சூர்யா, அவனுடைய தாய் மாமே. துரைக்கு சூர்யான்னு ஒரு பேர் இருக்கா? என் மாப்பிள்ள நவக்கிரகங்களை தொழுகிறதுக்காக இங்க வந்திருக்கான். அந்த நேரத்துல நீங்க பிசினஸ்ல நாசமா போய் சாகுறதுக்கு முடிவு பண்ணி குளத்துல குதிச்சிருக்கீங்க. என் மாப்பிள்ள காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் விருத்தி பண்றதுக்காக 24 மணி நேரமும் உங்க கூடவே என் மாப்பிள்ள கிட்டயோ கிடக்குறான். அங்கே வெட்டி பேச்சு வந்து படுங்க. அதானே, நான் எதுக்கு வெட்டி பேச்சு பேசணும்? நான் எப்போ குளத்துக்குள்ள விழுந்தேன், இவன் எப்போ என்னை காப்பாத்தினா? முதலாளி பயப்படாதீங்க. யாரு இங்க? சூர்யா என்கிற துரை. அதுக்கு ஏம்ல அக்குள்ள கை விட்டு தூக்குற? நினைச்சிருங்க முதலாளி, நான் இங்க வந்து வாட்டர் கேன் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா என் தாத்தாவும் எங்க மாமாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க தற்கொலை பண்ணிக்க போனதாவும் நான் உங்களை காப்பாத்தினதாவும் என் மாமாட்ட சொன்னேன். அதுக்கு ஏன் இத்தனவும்? முதலாளி, என்னை பத்தி என் மாமா எது கேட்டாலும் நல்லதாவே சொல்றேன். உன்னை பத்தி உங்க மாமா கிட்ட எப்பவுமே நல்லதாவே சொல்றேன். நீ எனக்கு என்ன தருவா? என்ன வேணும்? மின்மினியை விட்டு தருவியா? அட போங்க முதலாளி. மின்மினி குட்டி, இதா சைமன் வீடா? ஆவுது சார, அவரு ஃபேமிலி இல்ல சார், சிங்கிளா இதரா. சார், சிஸ்டம் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். எதிர்பார்த்ததுதான். மை குட்னஸ் சார், ஏனாகுது இந்த பாட்டில் பாருங்க. ரெட் ஜாஸ்மின், சைனால தயாரிக்கப்படுற இந்த காஸ்ட்லி வோட்காவோட இந்திய விலை 2 லட்சம். இந்த வோட்கா இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட இந்த வோட்கா எப்படி ஒரு சாதாரண டிரைவர் சைமன் வீட்டில் இருக்கும் சார்? இல்லை நோட்ரே, ஒரு போட்டோல கும்பகோணத்தின் கோயில்கள், இன்னொரு போட்டோல வாரணாசியின் கடவீதி. ஒரு கிறிஸ்டியன் வீட்டுல இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கே சார். ரிமோட்டை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? என்ன இல்லி நோடுறே, நீங்க ரிமோட் ஆபரேட் பண்ணோன்னு நீந்திட்டு இருந்த மீன்கள்லாம் அப்படியே ஃப்ரீஸா நிக்கிது சார். நிஜமான மீன்கள் இல்ல, சிலிகான் மீன்கள். இந்த சிலிகான் மீன்கள் பேட்டரியிலே நீந்திட்டு இருக்கும். சிலிகான் ஃபிஷ்க்குள்ள பென் டிரைவ். இன்ட்ரஸ்டிங். சைமன் இஸ் a fishy man. என்ன மிஸ்டர் பிளாக் முருகன், தூக்கம் வரலையா? எல்லாம் உன் மாப்பிள்ள பின்னால தான் மின் மின்னி சுத்திக்கிட்டு இருக்கல, அதை நினைச்சு தான் ஏன் தூக்கமே வர மாட்டேங்கி. அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்க. அந்த பொண்ணு எங்க படுக்கறா? கீழே. மாப்பிள்ள மேலே. ஐயோ, ஏன் மாடி மேலையா? அவ அங்க, நீங்க இங்க என்ன தப்புங்க? மாடியில இருந்து மின்சாரம் ஸ்ட்ரைட்டா இறங்கிடுங்க. மின்சாரத்தை தடை பண்ண எதுவும் வாய்ப்பு இருக்கா? நீங்க அந்த பொண்ணோட ரூம் வாசல போய் படுத்துங்க. போங்க, பிளாக் பண்ணுங்க, போய் படுங்க. படுத்துட்டேன். கண்ணை மூடுங்க.
அப்படியே மனசு ஒருநிலைப்படுத்துங்க. பர்தியாஜ் பர்தியாஜ் அப்படியே விரும்பின லொகேஷனுக்கு போங்க. போயாச்சு. அப்படியே சிங்கிள் பீஸ்ல மின்மினி வர்றது மாதிரி நினைச்சு பாருங்க. உன் பேரை கத்த வச்சியே எனக்குள்ள பேச வச்சியே உன்னை மொத்தம் வாங்க வச்சியே மனசெல்லாம் ஒட்டி கட்டிய மலையள்ளி கொட்டி விட்டியே இடிரண்டம் சிக்கி முக்கியே அது பேசும் திக்கி திக்கியே ஒரு ரா ரா ராட்சச காதலாம் எங்களை ரா 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 பாகல் கொள்கிறான் நெஞ்சை ரா 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 தினம் ஆக்கினாய் வந்து நீ 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 அழகாய் நீ கொண்ட கோபம் எல்லாம் காதல் என்பாயே நான் கொஞ்சம் கோபப்பட்டால் கத்தல் என்பாயே முன்பெல்லாம் திட்டை கவிதை என்பாயே போக போக பேச்சை கூட குத்தம் சொல்வாயே மோதலின் முற்றுப்புள்ளி காதல் தானே காதலின் முதல் புள்ளி மோதல் தானே சொல்லிக் கொள்ள ஊடல் போல உறவுக்குள் ஏதுமில்லை ஏதுமில்லை ஒரு என்னை பகல் கொள்கிறாய் நெஞ்சை ராத்திரம் ஆக்கிறாய் வந்து நீ 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 அழகாய் என்ன திடீர்னு இப்படி நீ இடம் கொடுத்ததுனாலதான் அந்த புள்ள உன் மேல வெறி பிடிச்சு கிரேஸா தெரியுறா அவளுக்கு எம்எல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டா நான் என்னடா மாமா பண்ண முடியும் கெமிஸ்ட்ரி ஓ ஹிஸ்டரி அந்த புள்ளையோட ஜியோகிராஃபியை நான் மாத்தி காட்டுறேன் சரிடா மாமா என்னது சாரிடா மாமா அதான பார்த்தேன் ஏதோ பார்த்து பண்ணுங்கய்யா குட் மார்னிங் நான் ஹரி பேசுறேன் சார் எங்க இருக்கீங்க நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் சார் அப்போ
ஒன்னு பண்ணுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. சார் 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 வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், ஒரு நிமிஷம் நான் வெளில வந்துட்டு பேசுறேன் சார். நடவடிக்கை என்கவுண்டர் பண்றதுக்கு ஒரு டீம் கூட ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐயா. ஐயா வணக்கம். குரூப் செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே, யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரேஸ் பண்ண முடியல ஐயா. என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்காத, நம்ம காட்டு பங்களாக்கு போவோம். கூட உன் டிரைவர் மட்டும் கூட்டிட்டு போவோம். ஏயா, போன தடவை உன்னை பிசாட்ல கொல்ல முயற்சி பண்ணத மறந்துட்டியா? இல்ல, அந்த பெரிய பங்களால போய் தனியா தங்கிட்டு எப்படி? ஏய் தம்பி, இங்க வா. ஐயா கூப்பிட்டு வச்சிருவாங்க. ஐயா ஆர் ஆர் கெஸ்ட் ஹவுஸ் போறாரு, கூட நீங்க மூணு பேரும் போயிட்டு வந்துருங்க. ஐயா வந்து என்ன பயமா இருக்கா? ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னால் நான் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் எங்கள் முதலாளி எந்திரி எந்திரி. ஐயா எதுக்கியா கூட்டுற சொன்னீங்க? இந்த மூணு பேரும் ஒரு வாரத்துக்கு வேலைக்கு வர மாட்டாங்க, அதில் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இப்போ தான் கம்பெனி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த நேரத்தில் லேபர் இல்லைன்னா. அப்போ பண்ணு, கம்பெனியை ரெண்டு மாதம் இழுத்து மூடிட்டு ஊருக்கு புறப்படு. இதுவும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், சாயந்தரம் உங்களை பார்க்குறேன். சரியா. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான். அப்புறம் ஐயா, நீங்கள் மூணு பேருமே ஒரே நேரத்தில் குப்பரடிச்சு படுத்துக்காதீங்க. இல்லைங்க, யாராவது ஒரு ஆள் ரோந்து பார்க்கணும். நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். குட். அவன் எங்க விட்டு பிள்ளை, ஒரு பூவோட வாசத்தை வச்சு அந்த மரத்தோட குணத்தை சொல்லிடலாம். என்ன பூ? பூவா இருந்தா மகாவோட குந்தல் இருந்திருக்கணும். மத்த பொண்ணோட குந்தல் இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்துறா மகா, நீ என்ன நினைக்கிற? உங்க எல்லாரையும் விட எனக்கே மாமா மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு தாத்தா. அவன் எப்பேற்பட்டவன்றதை ப்ரூவ் பண்றேன். ஃபாலோ மீ, போய் பீரவத்துறை. தப்பு பண்ற எப்படிமே தடையும் இல்லாம பண்ண முடியாது. அதுவும் ஒரு பொண்ணு விஷயத்துல ஒரு பின்னாவது மாட்டோம். இங்க எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? என் மாமா நல்லவர் தானே? இல்ல அது இல்ல மகா. பீரூல கீரை மகா. போய் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு சமைச்சு ரெடியா வை. மார்க்கெட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வாடா. ஐயா கிளம்பிட்டேங்க ஐயா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சார், இதுதான் ரைட் டைம். மற்றதெல்லாம் ஃபோனில் பேசிக்கிறேன். சொல்ல பிரகாஷ், சிம் கார்டு மிஸ் ஆயிச்சு. எவ்வளவு பாச்சு? என்ன சொல்ற? சட்ட பாக்கெட்ல தான் வெச்சிருந்தேன், எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல.
பிரகாஷ், நான் சொல்றத கவனமா கேளு. தண்டமணியை பிக்கப் பண்ணிட்டு 11 மணிக்கெல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுவேன். மார்க்கெட் போன டிரைவர் திரும்பி வர 1.5 மணி நேரம் ஆகும். அந்த கேப்ல அந்த ரெண்டு பேரையும் போட்டுருவோம். ஹலோ, பதிலே சொல்லாம கட் பண்ணிட்டேன். வணக்கம். என்னையா ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. பொண்ணே போன பொண்ணுமே லைன் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நான் போன் பண்ணேன், ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல? சார், இவரோட சிம்மு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? அப்ப நான் யார்கிட்ட பேசினேன்? நீங்க எனக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கலாமா சார்? உன்னை கான்டெக்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் தண்டபாணி வந்துட்டாரு. நல்லவேளை நீ வந்த. இந்த பயிலுகளே எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கறல. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 2 ஹவருக்கு என்ன தண்டபாணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க குடிக்க போறோம், முதல்ல அதுக்கு ரெடி பண்ணு. நீங்கள் 3 பேரும் போலீஸ் தானே? ஐயாவை என்கவுண்டர் பண்ண தானே வந்திருக்கீங்க? அப்போ இத்தனை நாளாக நடிச்சிருக்கீங்க. போட்டுருங்க, ஆறார போட்டுருங்க. ஆறார போட்டு தள்ளுங்கிற வெறியோட தான் 7 வருஷமாக அவற்ற டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. ஒரு சில தடவை அமைஞ்சுது, ஆனால் என் பயத்தால் என்னால் போட முடியல. ஆறார் ஒரு ஸ்கூல் நடத்தினார். அந்த ஸ்கூலில் தான் என் பிள்ளையும் படிச்சுது. அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல எல்லா குழந்தைங்களையும் எரிஞ்சு கறிக்கட்டையா போயிடுச்சு. அதுல என் குழந்தையும் ஒண்ணு. தீர்ப்பு வந்துச்சு, எங்க குழந்தைங்க வரலையே, இவனுங்களாம் தப்பிச்சுக்கிட்டானுங்க. ஆறாறு நடத்துன அத்தனை பிசினஸ்லயும் தண்டமாணிக்கு பங்குண்டு. அவனு 2 பேரையும் போட்டுருங்க. என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ உங்களுக்கு நான் செய்யறேன். ஏன்பா நீங்களே இதெல்லாம் கொண்டாந்துட்டு இருக்கீங்க? டிரைவர் எங்க? ஐயா, அவர் கிச்சன்ல சிக்கன் சமைச்சிட்டு இருக்காரு. கிச்சன்ல சிக்கன்? அடேங்கப்பா, ரைமிங்கா பேசுற? மிக்சிங்க்கு தண்ணி எங்க? வைத்தியமா உனக்கு? இது காசி தீர்த்தங்க, இதை போய் மிக்சிங் வைக்கிற? காசி சம்பளம் தானே பாம கடத்துறீங்க. ஒப்பாலிஸ்காய் எங்கேருந்து கிடைக்குது, அதை எங்கெங்க நம்ம டெலிவரி பண்ணுறோன்ற டீட்டெயில் இவனுக்கு தெரிய வருமா? ஏடா சூர்யா, நான் சொன்னது சரிதானே? தப்பு. என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க எங்களை என்கவுண்டர் பண்ணது சர்வேசரையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்க வாட்டர் கேன் போட வந்த சாதாரண தொழிலாளிங்க. உங்களை என்கவுண்டர் பண்றதுக்காக 6 பேர் கொண்ட போலீஸ் டீம் வந்தாங்க, சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்படிதான் அந்த சர்வேஷனுக்கு தகவல் போகும். சொல்ல போறது உன்னுடைய டிரைவர். சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன், எப்படி இங்கே? கம் ஆன், லெட்ஸ் கோ.
எதுக்காக இங்க வந்திருக்கான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த எஸ்டேட்டை சுத்தி காடுதான், எந்த திசையில எவ்வளவு வேகமா ஓடினாலும் என் தோட்டால இருந்து தப்பிக்க முடியாது. இந்த பக்கம் போலாம். ஐயா கால் தடம் தெரியுது, எல்லாம் இந்த பக்கம் தான் போயிருப்பானுங்க. அவன் புத்திசாலி போலீஸ், நம்மள திசை திருப்பதுக்காக தடை இப்படி போட்டிருக்கான். அந்த பக்கம் வழி கிடையாது, இப்படிதான் போயிருக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல டெரரிஸ்ட் கோட் வேர்ட்ஸ்ல ரகசிய சங்கேத வார்த்தைகளா பரிமாறிக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாவும் இன்டர்நெட் மூலமாவும் உலாவி தெரியுற கோட் வேர்ட்ஸ்களை வலவீசி பிடிக்கிற பிக் பிக்கர்ஸ் எனப்படும் கம்ப்யூட்டர்களை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க கம்ப்யூட்டர் திரையில உன்னிப்பா கவனிச்சு எது நார்மல் எது அப்நார்மல் கோட் வேர்ட்ஸ்ன்றத கிளிக் செஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க டிகோட் செய்யணும்னு நினைக்கிற அந்த கோட் வேர்ட்ஸ் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? குட் மார்னிங் தாமரை சந்திரன். ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்ன? தார் இதுல மூன்று வார்த்தைகள் எக்ஸ்ட்ராடினரி. வெண்மையின் நிறம் சிவப்பு, இதோட அர்த்தம் காஷ்மீர் பனிமலையில இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த வேணுங்கிறது தான். சிவப்பு புறாக்கள் என்பது குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தை குறிக்கிறது. சோ முக்கியமான சில பள்ளிக்கூடங்கள்ல அசம்பாவிதம் நடக்க போகுது. கடைசியா இருக்கிறது WHI 101 தீபாவளி. இதோட அர்த்தம் இந்தியாவில 101 நகரங்களை ஒரே நேரத்துல குண்டு வச்சு தகர்க்கிறது தான். நாம பதுங்கிருக்கிற மாதிரி சர்வேசனை எங்கே பதுங்கிருக்கான்? வீட்டில் வேலைக்காரங்க தவிர வேற யாருமே இல்லை. எதிர்பார்த்ததுதான், சர்வேஷன் இருக்கிற இடத்த GPS மூலமா தான் கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் மோட்ல இருக்கு. சார் என்ன சூர்யா, ரெண்டு மணி நேரமும் உங்க செல்போன் நாட் ரீச்சபிள். RRM தடபாணியும் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு போட்டுட்டோம். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது சர்வேஷன் வந்துட்டான். சர்வேஷன் வாட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். முடிக்க போறது நான் தான். அடிஷ்னல் ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா சூர்யா? வேண்டாம் சார். ஒரு முக்கியமான விஷயம், நவம்பர் 11 கும்பகோணத்தில் இருந்துகிட்டு சர்வேஸ்வரன் இந்தியாவே ஒழுக்க போறான். நம்ம 11க்கு இன்னும் 48 மணி நேரம் இருக்கு. சர்வேஸ்வரன் திட்டத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு அதுவே அதிகம்.
எதுக்கும் உங்க ஃபேமிலி ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சர்ட்டன்லி சார், இந்தியா வலிக்க நினைக்கிறான் சர்வேஸ்வரன். நம்மளோட முதல் டாஸ்க் சர்வேஸ்வரன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில முதல் தடவை ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டோம். ஐயா, பொள்ளாச்சி முழுக்க நம்ம ஆளுங்க தேடி பார்த்துட்டாங்க ஐயா. அங்க எங்கேயும் சூர்யா குடும்பம் இல்லைங்க ஐயா. இல்ல முடியாதுங்கிற வார்த்தையை எவனும் பேசக்கூடாது. சூர்யாவோட குடும்பம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போங்க. சொல்ல செல்வம். ஐயா, நான் வாரணாசில இருந்து பெங்களூர் வந்துட்டேன். நாளைக்கு காலையில கும்பகோணம் வந்துடுவேன். நாம போட்ட திட்டப்படி இந்த வருஷம் 100வது தீபாவளிகளை கொண்டாட போறோம். அந்த பிரம்மாண்டமான தீபாவளியை கொண்டாடுறதுக்கு முன்னாடி என் மேல டாலர் மழை பொழியணும். இந்த வாரமே பெயின் சொன்னாங்கய்யா. ஆர்ஆரையும் தண்டை பண்ணியும் அந்த சூர்யா என்கவுண்டர் பண்ணிட்டான். உன்னையும் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. ஒரு முட்டாள் கடைசியில செய்யறது ஒரு புத்திசாலி முதல்லையே பொன்னிடுவான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற? நேர்ல சொல்றயா? மாமா பேர் வந்து சூர்யா. துரைங்கிற பேர்ல இங்க முருகன் வாட்டர் சப்ளைஸ்ல வேலை பாக்குறாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அங்க இல்ல. போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. போட்டா இருக்கா? இது இவரா? என்னயா சார், சூர்யா சார தேடி வந்திருக்காங்களா? ஆமா சார. ஆனா துரைன்ற பேர்ல நீ வேலைய பாரியா. இது எஸ்பி ஆபீஸ் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன். சார் இப்ப எஸ்பி ஆபீஸ்ல தான் இருக்காரு. நான் உன்னை அங்க கூட்டு போறேன். நீ சூர்யா சாருக்கு என்ன வேணும்? கட்டிக்க போற பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். வண்டியை நிறுத்தியா? அம்மா, ஒரு டீ சாப்பிட்டு போகலாமாம்மா? வேண்டாம் சார், முதல்ல எனக்கு அவரை பார்க்கணும். அப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். யோ, ஒரு டீ போடியா? ஹலோ, நான் நடேசம் பேசுகிறேன். சொல்லு. சூர்யாவை கட்டிக்க போகிற பொண்ணு இப்போ என்கிட்ட தான் இருக்கா. அவளை உங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கேன். முட்டாள், அவளை அங்கே இறக்கி விடுறா. என்னையா சொல்கிறீங்க? இது அந்த சூர்யாவோட பிளேடா? ஐயா, அவன் போலீஸ் போல புது பிளேட் மாதிரி ஷார்ப்பாக இருக்கு. உனக்கு என்ன பண்ணி போச்சு? முதல்ல அவளை இறக்கி விடுறா. அம்மா, கொஞ்சம் இறங்குமா. ஏ சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். சாரங்கபாணி தெரியல, ஏதோ பிரச்சனையா? என்னை உடனே அங்கே போக சொன்னார். நீ என்ன பண்ண, ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிரு. அங்கே போய் சூர்யான்னு கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்க, சரியா? என்னாச்சும்மா? மாமா, பஸ்ல வரும்போது நீங்க சொன்னீங்கல்ல கும்பகோணத்துக்கு வந்துட்டு இருக்கியா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க போலீஸ்ங்கறத மறைச்சிருக்கீங்க. புதுசா எவ்வளவு ஒருத்தி மின்மினின்னு உங்க கூட சுத்துறாளாமே. நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த பொண்ணு பேர் மின்மணி கிடையாது. அவ பேர் ரேகா, போலீஸ் ஆபீசர். என்ன நம்பர் நிஜமா இருந்தா? நான் சொல்றத செய்யணும். நான் சொல்றபடி செஞ்சா சர்வேஷன்ற குற்றவாளிய என்னால கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க மாமா. ஒரு போன் பண்ணாரு, திரும்பி வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. நான் நினைச்சேன் மகா, இப்ப நம்ம வீட்டுல யாரும் பொள்ளாச்சில இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? அவங்களாம் பழனி கோயில் போயிருக்காங்க. நீ அவங்க கூட போயிரு. உன் சிம் கார்டை மாத்திரு. நோ கால்ஸ், நோ எஸ்எம்எஸ் டு மீ. ஐயா, அந்த பொண்ணை ஏயா கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க? ஏடா, நீ தான் ஒரு போலீஸ், யோசிக்க மாட்டேங்கிறானா? அந்த பொண்ணு உன் கூட இருந்துச்சு. நான் இருக்கிற இடத்த செல்போன் சிக்னல் மூலமா உன் போன் ஆன்ல இருக்கு, ஆஃப்ல இருக்கா? ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். சூர்யா, இந்நேரம் உன்னோட இன்ஃபார்மர் நடேசன் உயிரோட இருக்க மாட்டேனே. வேண்டாம் சூர்யா, விபரீதத்துக்கு வீசா வாங்காத, விலகி போயிடு. எவ்வளவு பணம் வேணும்? வீரன் களை இறங்கி விளையாண்டுண்டா, எதிராளிகளை விலை பேசக்கூடாது. திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. 101 தீபாவளி கொண்டாட போறியா? ஒஃபாலிஸ்க்கு சப்ளை பண்ண போறியா? தடுக்கிறண்டா சபாஷ். இந்த தில்லு தாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ஏண்டா, நீங்க மட்டும்தான் எங்களை மாதிரி ஆளுங்களை ஜிபிஎஸ் மூலமா கண்டுபிடிப்பீங்களா? நாங்களும் டெக்னோ தான், வெல் இம்ப்ரூவ்ட். உங்ககிட்ட எல்லாரும் பேச்சு கொடுத்ததே உன் இடத்த கண்டுபிடிக்க தான். நான் இந்த இடத்த மாத்துறதுக்குள்ள நீ உயிரோட இருக்க மாட்டேன். Thank you.
இந்தியாவை ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு 101 இடத்துல பாம்பு வைக்க போறீங்களா? அதை தடுக்காம வேடிக்கை பார்க்க சொல்றியா? இப்ப என்ன சர்வேஸ்வரையா இருக்கிற இடத்த நான் சொல்றேன். அவ்வளவுதானே? எஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சூர்யா அண்டர் கவர் காப் போலீஸ். உங்க சூர்யா ஹீரோனா? நான் யாரு? வில்லன். ஸ்வீட் வில்லன். நீ கட்டிக்க போற மகாவை உன் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிய. அப்பவே எங்க ஆளுங்க அவளை ஃபாலோ பண்ணி டோட்டல் ஃபேமிலியே தூக்கிட்டாங்க. சூர்யா தேவையில்லாம என் ட்ராக்குள்ள வந்துட்டான். அதனால ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போறேன். கேம்னா? விளையாட்டு, விளையாட்டு. ஓஹோ அதமா. உங்க எல்லாரோடைய போன் இங்க இருக்கு. இப்போ உங்க போன் ஆன் பண்ணி வைக்க போறேன். உங்கள ஒருத்தருக்கு இப்ப போன் வரும். எங்க இருந்து வரும்? சூர்யாட்ட இருக்கு. யாருக்கு முதல்ல போன் வருதோ அவங்க கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. நான் சுட்டு தள்ளிடுவேன். தி கேம் ஸ்டார்ட்ஸ் நோ. பாக்கு பாக்கு வெட்டல பாக்கெட் ஆமட்டும் ஐயா அஷ்கடக்கடி புஷ்கடக்கடி கும்பகோண ஐயா. நான் கும்பகோண ஐயா. போன் பண்ணிடு சீசே. ஐ லைக் திஸ் கேம். சரியா போன் பண்ணு. வெயிட்டிங் ஃபார் யூ. போன் பண்ணு. போன் பண்ணு. டா 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 டா. நானும் பெண்டிங்ல தான் இருக்கேன். தாத்தா நான் சூர்யா பேசுறேன். என்ஜாய் பண்ணும். எமோஷன் ஆக கூடாது. நோ 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 நோ. பிரேன் சூட் ஆகுது. மச்சான் தாத்தாக்கு ஃபோன் பண்ண ஃபோன் கட் ஆயிடுச்சு. மச்சானுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் கட் ஆயிடுச்சு. சம்திங் இஸ் ராங். நீ ஃபோன் பேச பேச உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த கேம் என்னன்னு யோசனை பண்ற வரைக்கும் ஒரு ஷாட் சர்வேஸ்வர பிரேக். டேய் என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ப்ளே தெரியுமா? எங்களுக்கு தெரியும்டா சென்டிமெண்ட் ப்ளே. பிரகாஷ் வா வந்து பார். அந்த வேன்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு பாரு. உன் அப்பா, தங்கச்சி, உன் அம்மா. உன் ஃபேமிலி எப்படி அப்பாவீங்களோ அதே மாதிரி என் ஃபேமிலி அப்பாவீங்க தான். சர்வேஷன் இருக்க இடத்த சொல்லு, இல்லை உன் ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் ஈஸியாக உயிர்களை கொன்னுடுவோம். ஆனால் நீங்கள் போலீஸ் அப்பாவே உயிர்களை கொல்ல மாட்டீங்க. அது நார்மல் போலீஸ், நான் அப்நார்மல்டா. தூக்கிட்டுமா? கொன்னிடு கொன்னிடு. இவன் போய் கொல்ல போகிறான். செல்வம் வலிக்குதுல்ல உன் ஃபேமிலினா? வலிக்குதுல்ல. அதுவும் 16 வருஷம் டச்சே இல்லாத ஃபேமிலி. இத்தனை வருஷம் ஒன்னாவே பழகிட்டு இருந்த எங்களுக்கு எப்படி வலிக்கும்?
பாசம்னா என்னன்னு இப்ப புரியுதா? பப்ளிக்ல பாம் வச்சு பல அப்பாவி உயிர்களை இறக்கமில்லாம கொள்றீங்களே. செத்து போன ஒவ்வொரு உயிருக்கும் அப்பா அம்மா அக்கா தங்க அண்ணன் தம்பினே உறவுகள் இருக்கும். அவங்க இப்படி துடிப்பாங்கன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? உன் ஃபேமிலி உயிரோட தான் இருக்காங்க. என்ன பாக்குற? உன் ஃபேமிலியை கொல்ல மாட்டேன்ற தைரியத்துல திரும்பி போனிய. அந்த 5 செகண்ட்ல வண்டியை மாத்திட்டேன். இதுல சோகம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒத்துழைச்சு உன் ஃபேமிலி உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கடா. நீ சொல்ல வேண்டாம், சர்வேஸ்வரன் இருக்க இடத்த நாங்க கண்டுபிடிக்கிறோம். சர்வேஸ்வரர் இருக்கிற இடத்த நான் சொல்றேன் சார். யூஸ்வலாக இந்த கேட்டு லாக்ல இருக்கும், ஆனால் எனக்கு ஓப்பன்ல இருக்கு. கவனமாக வாங்க. ரைட், ஏதோ தப்பாப்படுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. Yes, let's move. Ellarum careful aagunga. எனக்கு விசுவாசமா இருந்தவன் உனக்கு விசுவாசமா மாறிட்டான். அதான் தலைகீழ தொங்குறான். அப்புறம் கூட வந்த ஆப்ஷன்ல ஒருத்தரை காண பாரு. பாஸ்கர், பாஸ்கர் நல்லா தேடு. பாஸ்கர் 20 தி கேட் ஸ்டார்ட்ஸ். பாஸ்கர், பாஸ்கர் வேண்டாம் சார், தள்ளி போயிடுறேன்.
ஏதோ ஒரு வயிற கட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுங்க சார், ப்ளீஸ் சார். Thank you.
பண்ண போற ரெட்டா கிரீனா? நீ கிரீன் வயர கட் பண்ணிருக்கணும். அமெரிக்கன் டாலர்ல திட்டமிட்டபடி நாளைக்கு ஏமல டாலர் மேல பொழியும். அத நீ இடையில பூந்து கெடுக்க பாக்குறியா? ஹலோ, நாளை காலையில ரெசார்ட்ல இருக்க பாரினஸ பணத்தோட பத்திரமாக கூட்டிட்டு வா. ஓ ஃபாலஸ்கா, இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். என்ன சூர்யா, நான் ரொம்ப ரிச் மேன் தானே? சர்வதேச கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்த சர்வேஸ்வரன் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்ஸ்பெக்டர் சூர்யாவின் இந்த அதிரடி செயலால் இந்தியாவில் 101 இடங்களில் நடத்திவிருந்த வெடிகுண்டு தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒப்பாலசிகா எனப்படும் வெடிகுண்டுகள் செயலெடுத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் தமது பாராட்டில் சூர்யா இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார்.